அனைவரின் சார்பாக நான் ஜீவனி ஐயாவையும் சரவணன் ஐயாவையும் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் யார் அண்ட் அதுக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்கள் பேசுற மாதிரி நம்ம இன்னைக்கு பிக் பண்ணிடுறோம். ஸ்டார்டிங்லயே க்வெஸ்சன் வந்திருக்கு. ஸோ நான் க்வெஸ்சனை ஓபன் பண்றேன், ஓகே இல்லையா? அதுக்கப்புறம் அதாவது சப்ஜெக்ட் தான் பேசிக்கிறோம் இல்லையா? என்னன்னா கொஞ்சோண்டு கொஞ்சம் பேசிட்டோம்னா அதுல இருந்து கூட உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகே, அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. க்வெஸ்சன் ரைஸ் பண்ணவங்க கூட அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஸ்ரீ பகவத்தையா அவருடைய புக்கு நிறையா படிச்சிருக்கோம், அவருடைய ஞான முகாமில் கலந்துருக்கிறோம், ஐயாவுடைய உரைகள்லாம் கேட்டிருக்கோம். இதில் வந்து ஞானம்ங்கிறது ஒரு புரிதலாக ஐயா வந்து கொடுக்குறாங்க. இது என்ன புரிதல் அப்படின்னா, நம்முடைய மன உணர்வுகளை நம்மால் நிர்வாகம் பண்ண முடியாது, அது ஒவ்வொரு வினாடியும் தோன்றி மறைந்து கொண்டு தான் இருக்குது, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியும் நமக்கு இல்லை. அங்கே வந்து அகத்தில் ஒரு சரணாகதி தான் ஏற்படணும், அந்த சரணாகதி தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன நமக்கு வந்து, இப்போ நம்ம வந்து ஐயா சொல்லக்கூடிய விஷயம் வந்து, அகத்தை நிர்வாகம் பண்ண முடியாது, மனதை நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஏற்றுக்கவும் செய்யலாம், நமக்கு டவுட்டும் வரலாம். ஏன்னா இது எப்படி, ஏன் நம்ம வந்து நம்ம அகத்தை நிர்வாகம் பண்ண முடியாது? எத்தனையோ தியானங்கள் இருக்குது, எத்தனையோ வழிமுறைகளில் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பலரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனசை கட்டுப்படுத்திட்டா நம்ம வந்து வென்றலாம் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதில் சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரியும் கொஞ்சம் தெரியுது. அப்படிங்கும்போது எப்படி நம்ம மனதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு கேள்விகள் வந்து எழலாம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நான் யாருங்கிற சப்ஜெக்ட் மூலமாக இதுக்கான தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது சம்பந்தமாக நான் உங்ககிட்ட ஒரு காமன் நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், அப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வரதை நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த நான் யார் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரமண மகரிஷியும் இந்த கேள்வியை கேட்டு பலருக்கு தெளிவை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய நான் யாருங்கிறது புறம் சம்பந்தப்பட்ட நான் அல்ல, புற ரீதியான நானை பற்றி நம்ம பேசவே இல்லை. இந்த புற ரீதியான நான் அப்படிங்கிறது நம்முடைய உடல் தான், நம்முடைய உடல், நம்முடைய பெயர் அப்படி வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மன ரீதியான, உணர்வு ரீதியான, அகரீதியான நான் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம வந்து நான் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளார ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்கன்னா அது என்ன பதில் இருக்கும் அவங்களுக்குள்ளார, யோசிச்சு பாருங்க. நம்ம பேர் சொன்னால் அது நம்முடைய பேர். நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிரினத்தினுடைய ஒரு அங்கம். நான் யாருங்கிற கேள்வி எழுப்பணும்னா நமக்கு என்ன தோணுது? நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது, ஒவ்வொரு சமயமும் ஒரு விதமான அனுபவம் நமக்கு இருக்கு. அனுபவம் இல்லாத நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நம்ம தூங்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம அனுபவம் இல்லை, அப்ப அங்க நானும் இல்லை. அப்போ வந்து எப்ப இந்த நமக்கு தெரியுதோ அப்பெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு. அதில் இப்படி வச்சுக்கலாம், அனுபவம் எப்பெல்லாம் தோன்றுதோ அப்ப அனுபவத்தை உணரக்கூடியவனு அங்கே வந்துடுறானா அப்படி ஒரு வச்சுக்கலாம். நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அனுபவத்தை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் யார். ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்பவர் அப்படின்னு சொல்லலாமா?
உங்களுக்கு ஜூம் மீட்ல கலந்துக்கிற ஒரு அனுபவம் கிட்ட இருக்கு. இன்னொன்னு, நாம் ஒரு சூழ்நிலையில வந்து நமக்கு பயம்ங்கிற அனுபவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயமா இருக்கு. அப்ப பயம் என்பது வந்த அனுபவம், அனுபவிப்பன் யாரு, பயப்படுபவன் தான் அந்த பயத்தை அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு மரத்தை பார்க்கிறோம். மரம் என்பது பார்க்கப்படும் பொருள். நாம யாரு, மரத்தை பார்ப்பவன். இப்ப நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம், இந்த டிஸ்கஷன்ல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஒரு கேப் நான் கொடுக்குறேன். அப்போ வந்து அந்த புரியாததை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னு கேட்டால், நீங்க புரிஞ்சுக்கிட்டு போனால் தான் கண்டினியூவாக நம்ம அதில் போக முடியும். எங்கேயாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்த சொல்றது புரியாமல் போடும். ஸோ இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன், இதில் ஏதாவது டவுட் இருக்கிறவங்க நீங்கள் ரைஸ் ஹேண்டை யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இதுவரையிலும் அப்படின்னா, நமக்கு ஒரு அனுபவம் வருது, கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோபம் என்பது அனுபவம், கோபப்படுபவன் அப்படிங்கிறது அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய அப்பாவை பார்க்குறோம், அவர் அப்பாவாக தெரிகிறப்ப மறைமுகமாக நான் மகனாக மாறிடுறேன். அவர் அப்பாவை பார்க்குற அனுபவம் ஏற்படும் போது நான் யாருன்னா நான் அவருடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய குழந்தைய நான் பார்க்கும்போது, என்னுடைய மகனை பார்க்கும்போது, மகனை பார்க்குறேன் மறைமுகமாக, இன்னரில் நான் என்ன வாயிடுறேன், நான் அப்பாவாயிடுறேன். மகனை பார்ப்பது ஒரு அனுபவம், அந்த அனுபவிப்பு யாருன்னா அப்பா. இப்போ நம்ம இதில் இதுன்னு சொன்னதில் இதில் ஏதாவது யாருக்காவது புரியாமல் இருக்கா? இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னதில் புரியலங்க நான் மட்டும் நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை அடுத்து நம்ம கடந்து போகலாம். ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே? சரி, இப்போ வந்து ஒரு அனுபவம் வரும்போது அனுபவிப்புன்னு உள்ள வந்துட்டே இருக்கு. இந்த அனுபவம் மாற மாற உள்ள அனுபவிப்போன்னு மாறிட்டே இருக்கான். நம்ம பார்க்கற பார்க்கப்படும் பொருள் மாற மாற பார்க்கப்படுபவன் மாறிட்டே இருக்கான். வெளியே காட்சி மாற மாற உள்ள வந்து காண்பவன் மாறிட்டே இருக்கான். இதுல எந்த டவுட்டுமே யாருக்குமே இல்லை. இப்ப இந்த நான் அப்படின்னு நம்ம குறிப்பிடறது என்னன்னா, அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்பு உள்ள வரும்போது அந்த அனுபவிப்பவனை தான் நம்ம நான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நடைமுறையில நாம உணரக்கூடிய நான். நம்ம வந்து நடைமுறையில நம்ம உணரக்கூடிய நானை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு பிரச்சனை எங்க அப்படின்னா, இந்த மன ரீதியான இந்த நானுக்கு தான் பிரச்சனை இருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன், அடுத்தது என்ன பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நான் என்பது அந்த அனுபவிப்பவன் என்பது அனுபவம் மாற மாற மாறுதுன்னு நம்ம சொன்னோம். நாம் இதுவரையில் என்னென்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நான்கிறது சாஸ்திரமாக உங்களுக்கு நிரந்தரமாக உள்ளே இருக்கு, அந்த நானுக்கு பல அனுபவங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நான்கிறது நிரந்தரமா இருக்கு, எனக்கு பயம் வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு கவலை வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு தவறு எங்க அப்படின்னா, நான்கிறதே இங்க நிரந்தரமா இல்லை. பயம் வரும்போது அங்க உள்ள இருப்பவன் பயப்படுபவன் வந்துடுறான், கவலை வரும்போது உள்ள இருப்பவன் கவலைப்படுபவன் வந்துடுறான், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது உள்ள வந்து மகிழ்பவன் வந்துடுறான். ஸோ என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு உரிய அனுபவிப்பு உள்ள வந்துட்டு இருக்கான். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இல்லை. இப்ப நான் அடுத்தது என்ன கேட்கிறேன்னா, ராஜேஷ் வி வளசரவாக்கம் அவர் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, இந்த இடத்துல கிளாரிஃபை முடிச்சுட்டு நான் போவோம். குட் ஈவினிங் சார், ஜெயமூர்த்தி சார், குட் ஈவினிங் சரவணன் சார்.
சார், இப்ப இந்த நீங்க சொல்றது இது வரைக்கும் புரியுது. அனுபவிப்பவன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து நமக்கு தோன்றக்கூடிய உள்ள தோன்றக்கூடிய உணர்வு. ஆனா இந்த அனுபவிப்பன் வந்து வேற வேற அப்படிங்கறத வந்து அது எப்படி உணர முடியும்? ஏன்னா இப்ப நான் வந்து உடலா இருக்கேன், உள்ள வந்து ஒரு உயிரியக்கம் இருக்கு எனக்கு. அந்த உயிரியக்கம் என்னை வந்து வெளியில புறத்துல வந்து செயல்பட வைக்குது. உயிர் போயிடுச்சு அப்படின்னா ஒன்னும் கிடையாது. உயிர் இருந்தாதான் நான் என்னோட பேர் ராஜேஷ், இந்த உடம்பு எல்லாமே. உயிர் இல்லை அப்படின்னா அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? எனக்கு வந்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே அனுபவிப்பனாக தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான். அந்த நானுங்கிறது எனக்கு டிஃப்ரெண்டா எனக்கு தெரியல, எனக்கு ஒரே நான் அப்படிங்கிற மாதிரி தான். நான் தான் இப்போ நான் ஒரு சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னா நான் தான் சைக்கிள் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முயற்சி எனக்கு தான் கிடைச்சிது. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் வந்து என்னால் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியல. வெவ்வேறு நான் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு அனுபவிக்கிறவனா பார்க்க முடியல. அதாவதுங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் ஒண்ணுதான், இந்த உடம்பும் ஒண்ணுதான். இந்த உணர்வு நிலைகள்ல வந்து மாறிட்டே இருக்கு. உணர்வாக இந்த நான்கிற உணர்வு இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த நான்கிற உணர்வு வந்து நிரந்தரமா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உயிர் ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த சமயத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ராஜேஷா, ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கக்கூடிய ராஜேஷா? ஜூம் மீட்டிங்ல கலந்துருக்க கூடியது. ஆனா அங்க எனக்கு என்ன டிஃபரன்சியேஷன்னா, நான் இப்ப அந்த ராஜேஷ்ங்கிறதே வந்து நான் ஒன்னாதான் நான் பார்க்க முடியுது. நான் வந்து வேறுபடுத்தி நீங்க இப்ப சொன்னது புரிஞ்சது. அப்பாவுக்கு பிள்ளையா, மனைவிக்கு கணவனா, ஒவ்வொரு இதுல அதுல வந்து அந்த உறவு தான் வந்து வேறுபடுது. ஆனா ராஜேஷ்ங்கிறது ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு அது அப்படியே தோணுது. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நான் வேற 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 அனுபவிப்பேன் அப்படின்னு என்னால அதை வந்து புரிஞ்சுக்க முடியல. அதாவது என்னன்னா, உணர்வு ரீதியா நீங்க வெவ்வேறு வெவ்வேறு நான் தன்மையில் இருக்கிறீங்க. இது ஒட்டுமொத்த தொகுப்பு வந்து ராஜேஷ்னு வச்சுக்கலாம். உங்க சூக்மம் வந்து ஒட்டுமொத்தமான தொகுப்பு அது. பட் அதுல வெளிப்பட்ட அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜூம் மீட்டிங்ல கலந்துருக்க கூடிய நான். உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் நான். தண்ணியோட வடிவம் என்ன? தண்ணியோட தண்ணிக்கு வடிவம் கிடையாது. தண்ணி வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது அதோட வடிவம் எடுத்து. சரி, தண்ணிக்கு வடிவம் கிடையாது. கிடையாது. ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க, இது ஒரு ஜார் இருக்கு. இப்ப தண்ணியினுடைய வடிவம் என்ன? இப்போ சர்க்கிள். அதான் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட தன்மை வந்து இதுதான் தண்ணியோட வடிவம். ஓகேங்களா? இப்ப இது பாருங்க, தண்ணி ஒண்ணுதான். இப்ப தண்ணியோட வடிவம் என்ன? கிளாஸ். சரி, கிளாஸ் செட்டம். ஓகேங்களா? அது மாதிரி நான்கிறது வந்து அதனுடைய அதனுடைய அனுபவிப்பனாக மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பனா மாறிட்டே இருக்கு. நானுக்குன்னு நிரந்தர வடிவம் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஜூம்ல கலந்துருக்கக்கூடிய ராஜேஷ், நீ ஆபீஸ் போயிட்டீங்கன்னா நீங்க சக ஊழியர்களை பார்க்கும்போது என்ன வரீங்க? நீ ஒரு சக ஊழியர், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்த ஸ்கூல்ல பாருங்க, மார்க் ஆகும் இல்ல, 60 மார்க், 70 மார்க், 80 மார்க்குமாங்க. இதுல மறைமுகமா அந்த 100 ஒன்று இருக்கும். 100க்கு 60, 100க்கு 70, 100க்கு 80ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இங்க வந்து அனுபவம் தான் நமக்கு தெரியுது. அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பன் மறைமுகமா உள்ள தோண்டிடுவான். புரியுதுங்களா? எனக்கு ராஜேஷ் சார், ராஜேஷ் சார், நான் ஒரு க்வெஸ்சன் பாருங்க. நீங்க எங்க இதா இருக்கிறீங்க? உங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஆபீஸ்ல இருக்கிற ராஜேஷும் ஒன்னாதான் இருக்குது. வீட்டுல வந்தா அப்பாவுக்கு பையன், பையாவுக்கு அப்பா, இப்படி எப்படி மாறினாலும் ராஜேஷுங்கிறவர்கிட்ட பெருசா அவர் ஒன்னாதான் எல்லாத்தையுமே பாக்குற மாதிரிதான் உங்களுக்கு
பார்வை தெரியுதுங்கறதான் நீங்க சொல்றீங்க. அனுபவிப்போனா தெரியலன்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, எனக்கு அது அதை வந்து அந்த மாதிரி என்னால எடுத்துக்க முடியல. உங்க பார்வைக்கு அப்படி தனியா ஒரு அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்போனா பிரிச்சு பார்க்க தெரியலங்கறதான் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்ட். ஆமா 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 கண்டிப்பா. அதான் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா ஆமா சார், அதுதான் சொல்றேன். ரைட், ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து அது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுபவிப்புன்னு தனித்தனியா இப்ப அனுபவம் மாதிரி அனுபவிப்புன்னு தனியா தெரியுமான்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப அனுபவம் ஒரு அனுபவம் வருது, அடுத்த அனுபவம் வரும்போது அடுத்த அனுபவத்துக்கு முதல் அனுபவத்துக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்க. இப்ப ஒரு ஒரு சில்னஸ்ஸா ஒரு இதை குடிக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அடுத்தது சூடா ஒண்ணு குடிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் அனுபவத்துல தெரியுது. அனுபவிப்பு வந்து ராஜேஷே தான் ரெண்டையும் ஒன்னா குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. இதுதானே கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். இதுதான் நீங்க வந்து எனக்கு அந்த மாதிரி அந்த ரெண்டு அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா பிரிச்சு பார்க்க தெரியலையா நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அதுதான் அந்த ரெண்டா நீங்க அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இது ரெண்டு தான், ரெண்டா இருந்தா எனக்கு டவுட் இருக்காதுங்கறதா உங்க கேள்வி? கண்டிப்பா. ஆமா, அதுதான் அதுதான் என்னோட கேள்வி. சரி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவம் தான் வந்து ஒரிஜினல். அனுபவிப்போங்கிறது வந்து ஷேடோ தான். அனுபவிப்பனால தோணக்கூடிய ஒரு அதாவது அனுபவிப்பனுடைய முடிவு பகுதியில தோன்றதுதான் அனுபவிப்போம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரீன் கலர்ல ஒரு மரம் இருக்குது, அது மேல வெயில் பட்டு அதனுடைய நிழல் என்ன கலரா தெரியும்? கருப்பு கலர்ல தான். ஓகேவா? இப்ப இன்னொன்னு வந்து, ஒருத்தர் கருப்பு கொடை பிடிச்சிருக்கிறாரு, அது மேல சூரிய வெளிச்சம் படுது, அது என்னவா தெரியும்? அதுவும் அதோட நிழலும் கருப்பு கலர்ல தான் தெரியும். இப்ப அனுபவிப்பவனோட கலர் என்ன? நீங்க வெளியில எத்தனை கலர் வேணாலும் பாருங்க, அனுபவம் எத்தனை அனுபவம் வேணாலும் பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மரத்தை நிழலோட தன்மைங்கிறது பிளாக் தான். அந்த பிளாக்கா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஆனா தனித்தனியா தான் இருக்குது, பார்வைக்கு வந்து ஒன்னே பாக்குற மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல அதாவது இந்த மரத்தோட நிழலும் கொடையோட நிழலும் மொத்தம் ஒரு 10 பொருளோட நிழல் வச்சுக்கீங்க, எல்லாமே பிளாக்கா தானே தெரியும். ஆனா வந்து நீங்க வந்து 10 பொருளை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் நிழலோடைய வடிவத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா எல்லாம் கருப்பா தான் தெரியும், ஒன்னும் தனிப்பட்ட முறையில வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. ஆனா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்படி தெரியுதுங்கிறது தான் இங்க பார்த்து. நீங்க வந்து அனுபவம் தனியா பிரிச்சு தெரியற மாதிரி நிழல் தெரியுமானா தெரியாது. நீங்க இதுதான் புரியுது, நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நிழலோட தன்மை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரிதான். அதுக்கு வந்து தனியான அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்க பிசிக்கலா இப்ப மரத்தை பார்க்கும் போது அதுல கிளை தலை பிளவரு எல்லாம் தனித்தனியா. ஒரு மரத்துல வந்து ப்ரௌன் கலர் மரம், பச்சை கலர் இலை, ரோஸ் கலர் பிளவரு, கருப்பு கலர் காய், இப்படி ஒரு 5-6 அம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. இந்த ஷேடோ அந்த மேல படும் போது இதுல இப்படி தனித்தனியா பிரிச்சு அறியக்கூடிய மாதிரி ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரே நான் தான், குழந்தையிலிருந்து வரவர்கள் இருக்கிற மாதிரி தெரியும். உடல் ரீதியா ஒரே ஆள் தான், உயிராகவும் ஒண்ணுதான். ஆனா உணர்வா வந்து மாறுபட்ட நாங்கள் வந்து தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. உணர்வு ரீதியா நான் சொல்றேன், உணர்வா சொல்றேன் நான். இல்ல, அதுதான் அந்த உணர்வுங்கிறது வந்து நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து வரக்கூடியது அந்த உணர்வு. இல்ல ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க ஆபீஸ் போறீங்க, டிராபிக்ல மாட்டிட்டீங்க, இந்த தடவை யாரும் போக கூடாதுன்னு சொல்லி டிராபிக் எல்லாம் தடுத்து வச்சுட்டா ஒரு கும்பலா இருக்காங்க. அப்ப நீங்க உங்களை யாரா நினைப்பீங்க? நீங்க டிராபிக்ல மாட்டிட்டு ஒரு ஆளா நினைப்பீங்க இல்ல? ஆமா ஆமா. நீங்க யாருன்னு கேட்டா, நீங்க டிராபிக்ல மாட்டிட்டு ஒரு ஆள். அப்ப அனுபவங்கிறது டிராபிக்ல மாட்டிட்ட அனுபவம், நீங்க யாரும் டிராபிக்ட மாட்டிட்ட ஆள், டிராபிக்ல மாட்டிட்ட ஒரு ஆள்னு வச்சுங்க, இது அனுபவிப்போம். எந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவிப்புனா மாறிடும். ஓகேங்களா? பட் ஆனா உணர்வு ரீதியா இப்படிதான் மாறிட்டு தான் இருக்கு எல்லாமே. அப்போ ஒவ்வொரு நிகழ்வு ஏற்படும் போதும் ஒவ்வொரு அனுபவிப்போம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்போ அதாவது இந்த நான்கிறது சனத்துக்கு சனம் புதுசா தான் இருந்துட்டு இருக்கு எப்பயுமே. அது அதுதான் இந்த நான் யாருங்கிற கேள்வியே இப்ப நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம கேட்டுக்கிற கேள்வி
இந்த முதல்ல வந்து இந்த உடல் இல்ல நான் அப்படின்னு தெரியும் போது அப்ப நான் யார் அப்படின்னு நம்ம கேக்குறோம். அப்ப இந்த அனுபவிப்போனுக்கு அனுபவத்துக்கும் இத இது அடுத்ததுல வந்து இப்ப நான் அனுபவிப்போனே வந்து மாறக்கூடியதுதான், ஒரே அனுபவிப்பன் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப அத வந்து நான் நானோட எப்படி நான் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்? இல்ல இப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அந்த நான் தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ஜீவன்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களை பொறுத்தவரை யாருன்னா சொல்ல முடியும். ஆமா, ஓகேங்களா? இத முடிச்ச விட்டு நீங்க உங்க மனைவி கிட்ட பேசுறீங்க, அப்ப நீங்க யாரும் கணவனா மாறிடுறீங்களா இல்லையா? நம்ம புரிய சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது உங்களுடைய சுயத்துக்கான வடிவம் வந்து அனுபவத்தின் மூலமா தான் கிடைக்குது. உங்களுடைய சுயம் இருக்குல்ல, நீங்க அனுபவம் இல்லாம உங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நீ எப்ப பார்த்தாலும் ஒரு அனுபவத்தோட தான் பார்ப்பீங்க. அனுபவம் இல்லாத நானை நம்மால் உணரவே முடியாது. ராஜேஷ், ராஜேஷ், ஐ திங்க் அவங்களுக்கு நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. நீங்க பேனாவை உடையவர்கள் சொல்லலாமா? பேனா உடையவரா மாறினீங்களா, இல்ல நீங்க பேனா உடையவரா இருந்தனால உங்ககிட்ட பேனா வந்துச்சா? இல்ல பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனா உடையவரா மாறேன். ஓகே, இது புரிஞ்சிச்சு. நம்ம கிட்ட கார் இருக்கு அப்படின்னா காரை பாக்குறோம், இது என்னுடைய கார் அப்படிங்கிறோம். காரை உடையவனாக இருப்பதால், இல்ல கார் என்னிடம் இருப்பதால் நான் காரை உடையவனா இருக்கிறேன். இது கரெக்ட் தானே ஸ்டேட்மெண்ட்? கரெக்டா? இப்ப வரேன். இப்ப நம்ம கிட்ட கோபம் வருது, கோபம் வந்ததால் நான் கோபப்படுவேன் அங்க இருக்கிறேன். ஆமா, இதை ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம். எனக்கு பயம்ங்கிற அனுபவம் வருது, பயம் வந்ததால் நான் பயப்படுவேன் மாறிட்டேன். ஓகே தானே? அனுபவத்தால் தான் அனுபவிப்போம் உருவாகிட்டு இருக்கான். அனுபவிப்போனுக்கு அனுபவம் வரல, அனுபவத்தால் தான் அனுபவிப்பு உருவாகிட்டு இருக்கான். இப்ப தண்ணிக்கு பாத்திரத்தால் தான் தண்ணி வடிவெடுக்குது, தண்ணியால அந்த பாத்திரம் வடிவெடுக்கல. பாத்திரத்தினால் தண்ணிக்கு வடிவம் கிடைக்குது. அது மாதிரி நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பன் உள்ள வந்துடலாம். இதுல அனுபவமும் அனுபவிப்பவனும் இணைஞ்சதுதான் ஒரு முழுமையே, கண்டி பிரிக்கவும் முடியாது. நீங்க வெறும் அனுபவத்தையும் பார்க்க முடியாது, வெறும் அனுபவிப்பவனையும் பார்க்க முடியாது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமைன்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு அனுபவத்துக்கு முழுமை அப்படின்னா அனுபவமும் இருக்கணும், அனுபவிப்பவனும் இருக்கணும். ஒரு காயினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி ரெண்டு பிரிக்கவும் முடியாது. ஓகே, இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட், அனுபவத்தையும் அனுபவிப்பவனும் பிரிக்கவே முடியாது. அனுபவம் வரும் தோறும் அனுபவிப்பம் வருவான். இப்ப இங்க மெயின் விஷயம் என்னன்னா, பயம் வரும்போது பயப்படுபவன் வந்துடலாம், ஆனா இந்த பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கவில்லை. பயம் எனக்கு பிடிக்கல, பயத்தை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் மிகப்பெரிய முரண்பாடு. ஏன்னா பயப்படுபவன் வந்ததே பயத்தால் தான் வந்திருக்கிறான். பயங்கிற அனுபவம் வந்ததுனாலதான் பயப்படுவன் வந்தான். ஆனா பயப்படுவனுக்கு இந்த அவனுடைய விருப்பம் இருப்பினால இந்த பயம் எனக்கு பிடிக்கல, இதுல இருந்து வெளியே வந்துட்டா பரவாயில்ல நினைக்கிறான். இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பயம் எப்ப முக்கியத்துவம் இல்லாம போகுதோ அப்ப பயம் ஃப்ளோ ஆயிடும். பயம் ஃப்ளோ ஆகும்போது பயப்படுறவங்க சேர்ந்து ஃப்ளோ ஆயிடுவோம். நான் மிக மிக முக்கியமான இடம் இந்த இடம் தான். பயத்தால் உருவானவன் தான் பயப்படுபவன். பயம் முக்கியத்துவம் பெறாத போது பயம் ஃப்ளோ ஆகும், கூடவே பயப்படுறவங்க ஃப்ளோ ஆயிடுவோம். பயம் முக்கியத்துவம் பெறும்போது அதோட போராட்டம் வருதுன்னு வச்சுக்கீங்க, ஒரு முழுமை ரெண்டா பிளந்து போராட்டம் பண்ணுது, அங்கதான் ப்ராப்ளமே தொடங்குது.
இது என்றைக்குமே தீராத பிரச்சனை. பயம் என்பது நிஜம், பயப்படுபவன் என்பவன் தான் நிழல். நிழல் வந்து நிஜத்தோட சண்டை போடுது, நடைமுறையே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு முழுமை, நான் ஒரு ஆப்பி எடுத்துக்கலாம், ஆப்பில ஒரு முழுமையை, அதுல ஒரு பாதி வந்து அனுபவம், இன்னொரு பாதி அனுபவிப்போம்னு வச்சுக்கோங்க. இது ஒன்னோட முரண்படாம இருக்கும் போது, இணைந்து இருக்கும் போது ஈஸியா உண்டு ஓடிடும். ஒரு ஆப்பி படத்தை விட்டுட்டு பாருங்க, ஃப்ளோ ஆயிடும். ஆனா பயப்படுவோங்கிற பாதி, பயம்ங்கிற அனுபவத்தை எதுக்குதுன்னு வச்சுக்க, ரெண்டா கட்ட. அப்ப எது தவணா ரெண்டா பிளந்துடும், இரண்டாயிடுது. ஒன்னா இருந்தது ரெண்டாயிடுது, ரெண்டா வெட்டி போடுங்க, கூடுமா தங்கிடும். இப்படித்தான் அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தின் மேல பட்ட காட்டக்கூடிய இந்த விருப்பு இருக்கு. இது எனக்கு வேணும், மகிழ்ச்சியா இருக்கு, இது எப்படியாவது நான் நிலைநிறுத்திக்கணும், இது துக்கமா இருக்கு, இது எப்படியாவது என்னை விட்டு அகற்றணும் அப்படின்னு போராட்டம் தான் அது உறுதிப்படுத்துறது. அந்த அனுபவத்தை அப்பதான் உறுதியே படுது, அது ஃப்ளோ ஆகிறதே இல்லை. ஆக்சுவலா வந்து அனுபவிப்போங்கிறது வெறும் நிழல் தான், நிழல் தான் நிஜத்தை எடுத்துட்டு இருக்கு. நம்முடைய நான் அப்படிங்கறத வந்து மாறிட்டே இருக்கக்கூடிய விஷயம், உணர்வு ரீதியா நம்ம அனுபவத்தை எதிர்க்க எதிர்க்க நம்மளோட போராட்டம் அதிகமாயிட்டுதான். நீங்க வந்து அனுபவிட்டா இருக்கதான் நினைச்சுக்கிறீங்களா ராஜேஷ் சார்? ஆமா, நீங்க நினைக்கிறீங்க ஓகேங்களா. ஆனா என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க வந்து நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தா கூட, அனுபவம் வந்த வாட்டி அனுபவிப்பவன் வரானா, இல்ல அனுபவிப்பவன் வந்து பர்மனன்ட் அனுபவத்தை பாக்குறானா, எப்படி சொல்லுவீங்க? அனுபவம் வருது, இல்ல அனுபவம் வந்த பிறகுதான் அனுபவிப்பவன் வரான். அப்படின்னா வந்து அனுபவிப்பவன் பவர்ஃபுல்லா இருந்தா முதல்ல அவனுக்கு தெரியணும் இல்ல, இந்த அனுபவம் தான் வரணும், இந்த அனுபவம் வரக்கூடாது, எல்லா ரைட்ஸும் அவன் கையில இருக்குது இல்ல, அனுபவிப்போன்றது ஒவ்வொரு தடவையும் நிகழக்கூடிய ஒண்ணு, அது மாற்றக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒவ்வொரு அனுபவத்தில இருந்து பிறப்பவன் தான் அனுபவிப்போன் அப்படிங்கறது நல்லா விளங்கிடுச்சு. எனக்கு என்னன்னா, நானுங்கிற தன்மை வந்து, ஐயா ஒரே நிமிஷம் தவறாட்டு, நான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த நான் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான ஒண்ணு அப்படிங்கிறது, அது அது ரொம்ப நாளா நின்றுடுச்சு. அதுல வந்து இந்த அனுபவிப்பவனை வந்து வச்சு பாக்குறதுக்கு வந்து வரமாட்டேங்குது. உணர்வு ரீதியான நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. இப்போ உள்ள உங்களுக்கு நாக்கு ஒண்ணுதான் ஓகேங்களா, இந்த நாக்குதான் கசப்பையும் உணருது, இனிப்பையும் உணருது, துவர்ப்ப உணருது, காரத்தை உணருது, ஆறு அறு வகையான சுவையை உணருது இல்ல. இப்ப நாக்கு இனிப்ப வச்ச உடனே நாக்கு இனிப்பா தெரியுது, நாக்குதான் இனிப்பு உணருது. நீங்க நாக்கதான் உணர்றீங்க ஆக்சுவலா, உண்மையில வந்து நீங்க வந்து இனிப்பு இந்த ஸ்வீட்டை உணரல, அது அந்த அந்த பொருளை உணரல, தூண்டுச்சு இல்ல இனிப்பை கொடு, இனிப்பை தூண்டிய அந்த பொருளை உணரல. நீங்க ஒரு மைசூர் பாக்கு வச்சுக்கீங்க, மைசூர் பாக்க நாக்குல வைக்கிறீங்க, நீங்க உண்மையில மைசூர் பாக்கை உணரவில்லை, உங்கள் நாக்கை தான் உணர்கிறீர்கள். இது எப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்றேன், மைசூர் பாக் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிடுங்க, காஃபி இனிப்பே தெரியாது. அப்ப என்னாச்சு, உங்க நாக்கு வந்து யூனிட் அதிகமாயிடுச்சு, காஃபி அதனோட யூனிட்டோட கம்மியா இருக்கனால காஃபி உங்களுக்கு இனிப்பு தெரியல. நீங்க உண்மையில அந்த மைசூர் பாக்கை உணர்றதா, உங்களுக்கு நாக்கு இனிக்கணும், நீங்க உங்க நாக்கை தான் உணர்றீங்க, நாக்கோட தன்மையை தான் நம்ம அந்த நேரத்துல உணர்றோம். ஆமா, அது மாதிரி இந்த நீங்க உணர்றது வந்து இந்த நான்கிற உணர்வு தான் நீங்க உணர்றீங்க. இன்னொரு உதாரணம் உங்களை கேக்குறேன், கொஞ்சம் டஃபான ஒரு, இப்ப சுடுதண்ணி வச்சுக்கீங்க, உங்க விரலை சுடுதண்ணியில வைக்கிறீங்க, அது வந்து ஒரு 70 degrees வெப்பநிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, விரலை வைக்கிறீங்க, நீங்க சூட்டை உணர்றீங்க, நீங்க தண்ணியின் வெப்பத்தை உணர்கிறீர்களா, உங்கள் விரலின் வெப்பத்தை உணர்கிறீர்களா? கைய வைக்கிறீங்க, நல்லா சுடுது, சுடுதே அப்படின்ட்டு
70 டிகிரி இருக்கீங்க ஒண்ணும் தெரியலன்னு இருக்கு உங்களுக்கு ஆனா இன்னொரு கை இருக்கு இன்னொரு விரல எடுத்து 70 டிகிரி இருக்கீங்க சூடா இருக்கு ஒரு விரல சூட காமிக்குது இன்னொரு விரல சில்லுன்னு காட்டுது நாம் தண்ணியை தண்ணியினுடைய வெப்பத்தை நேரடியாக உணர்றதே கிடையாது விரலினுடைய தன்மாற்றத்தை தான் உணர்றோம் இது புரியுதா உங்களுக்கு இது மாதிரி நீங்க வந்து உங்க சாஸ்திரமா இருக்கக்கூடிய உணரல இந்த நான்கிற தன்மையை தான் உணர்றீங்க அனுபவத்தினால் ஏற்பட்ட அனுபவிப்போனதான் உணர்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த அனுபவங்கிறது அந்த அனுபவம் மாற மாற அனுபவிப்பு மாறிட்டு இருக்கான் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அனுபவிப்புனுக்கு வந்து அனுபவத்தை பிடிக்கல இந்த இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல ரொம்ப துக்கமா இருக்குது இந்த அனுபவம் இது எனக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்றான் அப்படி சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது மாத்தவும் முடியாது எப்ப நீங்க இங்க முரண்படலையோ போராடலையோ அப்ப அனுபவமும் உருண்டோடிடும் அனுபவிப்பும் உருண்டோடிடுவோம் முழுமையா இருக்கிற பொருளும் அது அது ஃப்ளோல தான் இருக்கு பின்னப்பட்டுட்டா ஃப்ளோல் இருக்காது பின்னப்படுறதுங்கிறது நம்முடைய விருப்பு வெறுப்பு வச்சு நம்ம பின்னப்படுறோம் திருக்குறள்ல சொல்லக்கூடிய இந்த அகத்துக்காக சொன்ன குரல் இதுதான் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு என்னன்னா அகத்துல விருப்பு பெற்றவனுக்கு என்னைக்குமே துன்பங்கிறதே கிடையாது எது வந்தாலும் ஓகே எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடியது அதுல வந்து உறுதிப்படுத்த அது நீங்க அதுல அதுல முக்கியத்துவம் கொடுக்காத எல்லாமே உறுதிப்படுத்தப்படாது ஃப்ளோல தான் இருக்கும் அனுபவிப்பவனுக்கு இந்த உணர்வு பிடிச்சிருக்குது இந்த உணர்வு பிடிக்கல சொல்லக்கூடிய ரைட்ஸும் கிடையாது இந்த இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம அங்க அங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை அனுபவம் ஃப்ளோ ஆகும்போது அனுபவிப்பும் ஃப்ளோ ஆயிடும் இந்த அனுபவிப்பனோட தன்மை ஏதாவது நொடி இப்ப இப்ப எண்ணங்களோட பொழுது வந்து அரை நொடி அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த அனுபவிப்பவன் வந்து அனுபவம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த அனுபவிப்பன் வரான் அதுக்கப்புறம் தான் அந்த அனுபவம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் அந்த அனுபவிப்பவன் வந்து கன்வே பண்றான் அப்ப அந்த அனுபவிப்பனோட வாழ்நாள் பொழுதுன்னு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது அனுபவிப்போனாகட்டும் அனுபவம் ஆகட்டும் எல்லாமே சோர்ஸ் வந்து தாட்டு தான் அப்ப தாட் என்ன ஆயுட்காலமோ அதுதான் இருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் வர்றதுனால நம்ம வந்து ஒரே தாட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது ஃப்ரீக்வன்சி அப்படி வந்துட்டு இருக்கு இது சயின்டிபிக்கான ஒண்ணு நீ அதை விட்டுருங்க இந்த அரை ஆயிலாம் ஏன் போகல அப்படின்னா ஒரே மாதிரி தாட் வந்து கண்டிப்பா வந்துட்டு இருக்கிறப்ப ஒரே நிகழ்வு நடந்த ஒரே தாட் போயிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் ஒரே மாதிரி அலைவரிசை உள்ள தாட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படி வச்சுக்கீங்க எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து நம்ம தாட்டு தான் தாட்டு தான் அனுபவத்தையும் காட்டுது அனுபவிப்புனையும் காட்டுது எப்ப அனுபவிறது அப்பவே அனுபவிப்புன்னு வந்துருவான் ஆனா வந்து இது இது எனக்கு வந்த அனுபவம்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் போராட ஆரம்பிக்கிறான் தெரியாதவரும் அவன் வேற அவன் வேற இல்லை ரெண்டும் ஒன்னாதான் பாக்குறான் எப்ப எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்குது அப்படின்னு உணர்றானோ அப்பதான் அனுபவிப்புன்னு வந்து இது வேணும் வேணாங்கிற விருப்பம் இருப்புக்கு அங்க வந்துடுறான் இந்த மைய கோரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அங்க ரைட்ஸே கிடையாது உள்ள வந்து இந்த அனுபவம் வேணும் இந்த அனுபவம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கோ இல்ல இல்ல இது எனக்கு பிடிக்கல இது எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம ரைட்ஸே கிடையாது நம்ம எல்லாமே பிரவாகமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அப்ப அப்ப நானுங்கிறதே அப்ப அந்த இடத்துல இல்லாம போயிடும் அப்படிதான் உண்மையில இது புரிஞ்சவங்கதான் இத புரிஞ்சவங்க ஒரு செயல் செய்யும் போதுதான் அது நிஷ்காமியப்படுறாங்க அமைதியும் சொல்றாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் நான் இல்லாத செயல் நான் முக்கியத்துவம் பெறாத செயல் நான் முக்கியத்துவம் பெற்றிருந்தாதான் விருப்ப விருப்பெல்லாம் கலந்துடும் எப்ப நான் முக்கியத்துவம் பெறலையோ அதுதான் நிஷ்காமியம் அதனாலதான் லிபரேஷன் அடைஞ்சவங்க செயல் எல்லாமே நிஷ்காமியமா தான் இருக்கும் நம்ம அங்கிருந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா சுமக்காம ஒரு வேலையை செய்யலாம் எத்தனையோ வேலைகளை செஞ்சு முடிச்சு அந்த கஷ்டத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுமக்காம செஞ்சிருக்கலாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டு சுமக்காம செஞ்சு போயிட்டே இருக்கலாம் எனக்கு என்னன்னா இந்த ஆங்கிள் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு சந்தேகங்கிறது எனக்கு வரது வாய்ப்பு இல்லை அதனாலதான் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா தானியார் ஏன்னா நம்ம தெள்ள தெளிவா இந்த நானுடைய தகுதியை புரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன்
அப்ப நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு அங்க வந்து எதையுமே மாற்ற முடியாது, நமக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது அப்படிங்கறத உள்ள இது எல்லாமே அகத்துக்கு அப்படி வந்துட்டா முடிஞ்சு போச்சு டோட்டலா. அதுல வந்து அகத்து எல்லாம் உள்ள ஒன்னஸ் அப்படிங்கிறது வந்து அகத்துக்கு தான், புறத்துல வந்து எல்லாமே பாகுபாடா தெரியும். பகுத்தறிவுங்கிறது புறத்து கண்டிப்பா வேணும், இது நல்ல உணவு இது மோசமான உணவு, இது நண்பர்கள் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இது பஸ் இது ட்ரெயின், இப்படிலாம் பகுத்தறிவு இருந்தாதான் புறத்துல நம்ம டீலே பண்ண முடியும். அகத்துக்கு பகுத்தறிவு உதவாது, அகத்து பகுத்தறிவு தேவையில்லை. அங்க வந்து எல்லாமே ஒண்ணு, இது மோசமான உணர்வு இது நல்ல உணர்வு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஒரு உணர்வு நல்லது அவ்வளவுதான். வெளியதான் எல்லா பகுத்தறிவுமே, உள்ள வந்து ஒன்னஸ் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இது சம்பந்தமா எல்லா கேள்வியும் வரவேற்கிறேன். நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப டீப்பான டிஸ்கஷன், இதுல நல்லா விளங்கிட்டீங்கன்னா நமக்கு மேற்கொண்டு டவுட் எதுவும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல இல்ல, இது நீங்க சொன்னது நல்லாவே விளங்கிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாமே அனுபவிப்பன் வெவ்வேற ஒவ்வொரு அனுபவத்தை சார்ந்து வரும். அதே மாதிரி நானும் வந்து வெவ்வேற நான் தான், ஒரே இது கிடையாது அப்படின்னு. எங்க எனக்கு வந்து இதாச்சுன்னா, இப்ப நார்மலா வந்து நம்ம எல்லாத்துலயுமே இந்த நான் யார் நான் யார்னு கேள்வி கேளுங்கிறப்ப, இப்ப நான் யார் அப்படின்னு நம்ம கேள்வி வரும்போது நம்ம இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருட்டா அந்த ஒரு கேள்வி இருக்கு, ரைட்? அப்ப வந்து இந்த உடம்பை இயக்கக்கூடிய உயிர் தான் அப்ப வந்து நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சு. அப்ப அந்த அதுதான் நான், அப்ப அதை அறியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு வந்து யார் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு என்னோட அறிவு சார்ந்த இதுவா இருந்தது. அதனால அது, ஆனா அது கிடையாதுன்னு நீங்க இப்ப நீங்க வந்து அது கிடையாதுன்னா நம்மளோட அனுபவிப்பவன் தான் வந்து நான். ஆமா, வேதத்துல ஒரு கதை ஒண்ணு வரும், இது விளக்கறதுக்கான கதை. ஒரு ஆற்றங்கரையில ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறாரு, அவர் உபவாசம் இருக்கிறாரு. அந்த வழியில வந்து மறுக்கரையில இருந்து பெண்கள் வந்து தயிர் மோர் எல்லாம் கொண்டுறாங்க, வெண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப போவாங்க. வந்தவங்க வந்து அந்த ஆற்றை கடந்து வந்துட்டாங்க, எல்லாம் வித்துட்டு திரும்ப போகும்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கரை புரண்டு ஓடுது, போக முடியல. அப்ப அந்த முனிவர் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு சுவாமி எங்களை அந்த வந்து கரையை கடந்து போகணும், மாலை நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு திரும்பணும், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன்னு கேக்குறாரு. கேக்குறாங்க அந்த பெண்கள் தான் கேக்குறாங்க. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன்னு கேக்குறாரு. உன்ன வெண்ணையும் தயிரும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு அவர் அந்த ஆத்துக்கிட்ட போய் கேக்குறாரு, ஆரே நான் விரதம் இருப்பது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழி விடுங்கிறார். ஆறு வழி இந்த சீடன் பார்த்துட்டு கேக்குறான், சமயம் நீங்க இப்பதான் நல்லா வந்து எண்ணெயும் தயிரும் நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா நான் பார்த்தேன், என்ன சாப்பிட்டு போய் நீங்க ஆறே விரதம் இருப்பது உண்மையான வழிவிடுன்னு சொல்றீங்களே, ஆறும் கேக்குது, இது என்ன சூட்சமோ, வெண்ணெய் சாப்பிட்டோம் அப்பயே போயிட்டான், அப்புறம் முடியல, அவன் வேற, இப்ப இருக்கக்கூடிய நான் வேற, அகத்தில் நான் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தா கதை தான். புறத்துல நாம நாம தான், நாம புறத்துல வந்து நிரந்தரமான நான் தான் இருக்கிறோம், நமக்கு கமிட்மெண்ட் இருக்குது. நான் ஒருத்தர கடன் வேணா, கடன் கேட்கும் போது வாங்கின ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் வேற, நம்ம சொல்ல முடியாது. புறத்துல நமக்கு எல்லா கமிட்மெண்ட்டும் உண்டு, நம்ம எல்லாமே நாம தான் பார்த்தோம், நிரந்தரமான. அக உணர்வை பொறுத்தவரை இந்த போராடுறான்ல அக உணர்வோட, அவன் வந்து சனத்திற்கு சனம் புதியவன், இப்ப பிறந்தமயமன். சூப்பர் சார், ரொம்ப நல்லாவே விளக்கிட்டீங்க. இந்த ஒரு எக்ஸாம் கதை வந்து ஒரு பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருச்சு, இதுக்கு மேல்பட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது. வேதத்துல இந்த கதை சொன்னதே இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, நல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சார், அது நல்லாவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நைஸ். ராஜேஷ், ராம்லால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அன்மியூட் பண்றேன். ராம்லால் நீங்க பேசலாம். ஹலோ ராம்லால் ஜி, வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நன்றி உங்களுக்கு. அப்புறம் ஜியோமணி சார், சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, பிகாஸ் இதை தொடர்ந்து விடாமுயற்சியா டெய்லி கொண்டு போறீங்க. சோ எனக்கு வந்து இப்பதான் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு, டவுட் இல்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட சேர்ந்து கேட்கணும். சோ நீங்க அந்த அனுபவிப்பவன் அனுபவம் எல்லாம் சொன்னீங்க,
அனுபவத்தோட வந்து தக்க வச்சுக்கணும் இல்ல வந்து முரண்படணும்னு சொல்லி போராடுறோம் அங்கதான் பிரச்சனை சொன்னீங்க. எப்படி வந்து அந்த அனுபவிப்பவனுக்கு வந்து எங்கிருந்து அந்த நாலேஜ் வந்துச்சு, இதை நான் வச்சுக்கணும் இதை நான் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி எப்படி எங்க வந்து எந்த பாயிண்ட்ல வந்துச்சு? இது வந்து ஏஜ் பை ஏஜ் குரோ ஆகிறப்ப அவனுக்கு தானா அந்த நாலேஜ் வந்துச்சா? எப்ப வந்துச்சு அவனுக்கு? அவன் பாட்டுக்கு பேசலாம் போக வேண்டியதானே. புறம் சார்ந்த அறிவு வளருது இல்ல, குழந்தைங்க கிட்ட பாரு அந்த போராட்டமே கிடையாது. குழந்தைங்க வந்து உள்ள போராடுறது இல்ல, அது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும். அங்க கில்ட் கிடையாது, திடீர்னு அழுகும், திடீர்னு சிரிக்கும், திடீர்னு திட்டம் அடுத்த மட்டும் கொஞ்சம் அது அழகா இருக்கும். எப்போ வந்து நம்ம புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அறிவு வளருது பாத்தீங்களா? சரி, அந்த அறிவு தான் அகத்திலயும் வந்து நம்ம இதை சரி பண்ணிடலாம், இந்த உணர்வை சரி பண்ணிட்டா நமக்கு துன்பம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அந்த கன்னினஸ் அப்பதான் வருது. இந்த குழந்தைத்தன்மை மாறும் போ மாற வயசுலதான் இது வருது. இப்ப மறுபடியும் இதை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம என்ன ஆகிறோம்னா டோட்டலா நம்மளுடைய இயலாமை சரணாகுது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நம்ம வந்து இந்த அனுபவிப்போம் வந்து அனுபவத்தோட சரணாகுதி ஆயிரும். அதே அறிவு தான் நமக்கு வந்து ஒரு தவறான வழியில போக ட்ரை பண்ணுது, பட் அதே அறிவு வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இழந்த சொத்தை பெறறோம். ஆமா, முக்திங்கிறது நம்ம சொத்து. ஓகே, சின்ன வயசுல குழந்தை தன்மையா இருக்கும்போது நம்மகிட்ட நம்ம சொத்து இருந்துச்சு, அறிவு வளரல சொத்தை இழந்துட்டோம், இழந்த சொத்தை மறுபடியும் நம்ம பெறறோம். ஓகே, வெரி குட். சோ அப்புறம் உங்களோட உதாரணம் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, செமையா இருக்கு. பேனா மேட்ரு, தண்ணி தண்ணி இதெல்லாம் எங்கயோ போயிட்டீங்கப்பா. தேங்க்யூ, நன்றி. இல்ல எனக்கு என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கணும், எதுவும் புரியாம விட்டுற கூடாது. இது மறைச்சு சொல்றது உனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அவங்க ஸ்டைல சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னும் சீக்கிரம் எல்லாத்தையும் ரீச் ஆகும். எல்லாத்தையும் போய் சேர்ந்தா அப்புறம் ஜாலி தானே. ஆமா, கதை சொல்றது நீங்க அப்படி கிங் தானே. சோ கதை மேட்டர் கூட நீங்க எடுத்து விட்டீங்க, சூப்பர். ஓகே ஜி, லால்ஜி என்னை அன்மியூட் பண்ணிருங்க. நன்றி. என்ன பொறுத்தலையும் இது பொதுவா எல்லாத்துக்கும் இந்த புதுசா வரவங்களுக்கு சேர்த்து கேக்குறேன். என்ன பொறுத்தலையும் நான் வந்து தாட் அண்ட் திங்கிங் இந்த கான்செப்ட் வச்சுதான் சார் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அதாவது அதுலயே கிட்டத்தட்ட எனக்கு 80% இதா இருந்து அகம்புறம் கூட அது ரெண்டாவதா தான் நான் வச்சுட்டு இருக்கேன். தாட் அண்ட் திங்கிங்லயே பாத்தீங்கன்னா திங்கிங் எடுக்காம இருந்தனாலே அடுத்த மூமெண்ட் போயிடுவோம், இது போயிடும் அப்படின்றது. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இப்ப தாட் அண்ட் திங்கிங் தானதும் அதுக்கப்புறம் தான் நான் அகம்புறம்ன்றதே வருவேன். ஓ சமயம் அது தேவைப்பட்ட அகம்புறம் அப்படின்ற மாதிரி தாட் அண்ட் திங்கிங்லயே மேக்சிமம் இதாயிருக்கு. இதை தாண்டி இப்ப இந்த நான் யாருன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுமா அப்படின்றது? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. கண்டிப்பா அப்படி நினைத்து வராதிங்க. தாட்டம் திங்கிங் எனஃப். ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்க வந்து தாட்டம் திங்கிங் கேள்வி கேட்பாங்க. ஆமா ஆமா, இதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுதான் நானும் ஏற தவிர தாட்டம் திங்கிங் எனஃப் ரொம்ப அதே போதும். அதான் இல்ல, அது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு தாட் அண்ட் திங்கிங்ன்றது வந்து. அவ்வளவுதான், விட்டுருங்க உங்களுக்கு அது ஓகேனா அதுலயே முடிச்சுக்கங்க. இதெல்லாம் இவ்வளவு தூரம் முன்னாடி உள்ள போய் அது என்ன பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் யார் தெரிஞ்சுக்கிட்டா தான் முழுமை அடையுது அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல, ஏன்னா நான் யார்ல வந்து சிலர் உள்ள போயிட்டு அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பாடம் மாதிரி வச்சுக்கலாமா தவிர, உங்களுக்கு தாட் அண்ட் திங்கிங் அகம்புறமே போதும்னா நீங்க அதோடய முடிச்சுக்கலாம். இந்த நான் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேதான் ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது. சரி 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 சரி, அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். இது நமக்கு என்ன இது அனுபவம் அனுபவிப்பான் ஏகப்பட்ட அனுபவிப்பான் இருக்கு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வருது. புரியுது புரியுது புரியுது. நமக்கு தேவை வந்து உள்ள போராடாம இருக்கணும், லிபரேஷனே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். சரி சரி, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப 10th படிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், பிஹெச்டி படிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லணும். ஆமா, அவ்வளவுதானே தவிர, நீங்க போராடாம இருக்கிறீங்களா உள்ள வந்து நம்ம ஒண்ணு பண்றதுக்கு இல்லங்கறத புரிஞ்சுட்டீங்களா? அதுவே போதும். எதுவுமே கூட புரியாம ஐயா சொன்னாரு உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட போதும், அவ்வளவுதான். அதான் அந்த விடுதலைன்றதுதான் சரணாகதி ஆகணும் உள்ளார. சரி சரி சரி, சரணாகதி ஆகிறதுக்கான டோஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, புரியுது. இது வந்து இந்த நான் யார்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எப்படி பாக்கணுங்கிறதுக்காக இது இந்த பார்வை வச்சு. உங்களுக்கு தாட் திங்கிங்ல டவுட் இருக்குது அப்படின்னா இதுக்கு போகலாம்.
நீங்க முதலிலேயே கிளியர் ஆயிட்டீங்க சார், அதனால இது உங்களுக்கு தேவையில்லை. சரி சரி சரி, புரியுது புரியுது. சில சில பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் கிளிக் ஆகும். அந்த மாதிரி சில பேருக்கு நான்ல கிளிக் ஆகுதுன்னா அவங்க எடுத்துக்கலாம் அத. அப்படி கூட வச்சு நான் லாக் ஆனவங்களுக்கு ஒரு அந்த வேவ்ல ஒரு டெஃபினிஷன், அவ்வளவுதான். சரி சரி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ராதாகிருஷ்ணா. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரீ டாப் போறதுக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கு, கிளைகள் இருக்கு, நிறைய கிளைகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற மாதிரி போகலாம். நான் யார் ஒண்ணு, என்ன தாட் அண்ட் திங்கிங் நீங்க சூஸ் பண்ணீங்கல்ல அது ஒண்ணு, என்ன சில பேருக்கு மனோலயம் அந்த மாதிரிலாம் பிரான்சஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சில நீங்க ஸ்ட்ராங்கா போயிட்டீங்க, தட் இஸ் குட் குட் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நேம்லயே இருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்றேன். ஏஎஸ் யூஎஸ் அன்மியூட் பண்றேன். அவங்க பேரு ஊரு ரெண்டையும் கேளுங்க. வெங்கடேசன் சார், வெங்கடேசன் நைஜீரியாலன் சார். இது என்ன பேரு? ஏஎஸ் யூஎஸ். ஓ வெல்கம் சார், வாங்க. ஆக்சஸ் ஆக்சஸ் லேப்டாப்போட பேருங்க. ஐயா சேர்த்து படிக்க முடியல. அப்படிங்களா? ஏஎஸ் இருக்கு. ஆச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரோட முகத்தையும் நான் பாத்துட்டே இருக்கேன். பாத்துட்டு இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது உங்களோட பேரு ஐயா சரவண ஐயா பக்கம் சரவணோட பேரு அப்படிங்கும் போது அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை வச்சு அனுபவம் மாறிட்டே இருக்கிறது ரியாலிட்டியா ரியலிஸ்டிக்கா உணர முடியும், நல்லாவே உணர முடியும். ஏன்னா இந்த இந்த லிவிங் ஆன்லைன் ப்ரோக்ராம் வச்சு நான் இப்ப நான் உணர்ந்துட்டேன். இப்ப நான் இப்போ பாபுலால் ஐயாவை பார்த்துட்டு இருக்கேன், கிருஷ்ணா ஐயா பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேரோட பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது அந்த பிக்சர்ஸ் இப்ப உங்களை பார்த்தனாக்கா சரவண ஐயா பார்க்கும்போது உங்களோட பிக்சர் மறைஞ்சிருக்கு. சோ உங்களை உங்களோட பார்த்து உங்களோட அந்த உங்களை உங்களை பார்த்து அந்த அனுபவம் அனுபவிப்போம் மாறிட்டான். சரி சரவண ஐயா பார்த்துட்டு இருக்கேன், இப்ப பாபுலா ஐயா பார்த்துட்டு இருக்கேன். சோ இதுல இருந்து நல்லா தெளிவா அந்த அனுபவம் மாறிட்டு இருக்கிறது நல்ல தெல்ல தெளிவா ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியவே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அது அது நல்லா தெளிவாவே இருக்குங்கிறியா. பட் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஒரு இதுனாக்கா, இப்ப நான் ஜென்ரலா நானும் அப்சர்வ் பண்ணுவேன், அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு உணர்வு கூட வந்துட்டு வருது. இப்ப சடன் யாராவது நான் பேச போகும்போது இப்ப நான் பேச போறேன், நான் வந்து இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சது, இந்த மாதிரி இந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டு வந்து நிறைய டைம்ல நம்மளும் யூஸ் பண்றோம், அன்கான்சியஸ் யூஸ் பண்றோமோ கான்சியஸ் பண்றோமோ இல்ல தெரியல. ஸோ அடுத்தவங்களை வந்து பேசும்போது நம்ம உன்னிப்பா அப்சர்வ் பண்ணும்போது நல்லாவே தெரியுது, நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் செயல் பண்ணேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் எனக்கு அனுபவம் எல்லாம் இந்த மாதிரி கிடைச்சது எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற அந்த நான்கிற அம்சம் எல்லாருடைய இதுலயும் அந்த கண்டினியூஷனா ஐயா நீங்க அந்த 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 ப்ராக்டிக்கல் வந்து கண்டினியூஷனா வந்து அந்த நான்கிற வார்த்தை உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கிறியா. ஸோ அந்த 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 பாயிண்ட்ல எப்படி நினைக்கிறேன் இப்ப இந்த நிறைய பேர் வீடியோஸ் இருக்கு, நிறைய பேரோட பிக்சர்ஸ் பாத்துட்டு இருக்கோம். பிக்சர் எடுக்கும் போது இப்ப பாபுலால் ஐயா பார்க்கும்போது நான் பாபுலால் பாத்துட்டு இருக்கதா உணர்றேன், உங்களை ஜீவன் ஐயா பார்க்கும்போது ஜீவன் ஐயா பார்க்கறதா உணர்றேன், சரவண ஐயா பார்க்கும் சரவண உணர்றேன். அப்படிங்கும் போது அந்த அந்த இந்த ரியலிஸ்டிக்லயே ரியல் ஆன்லைன்லயே நல்லாவே தெரியுது அந்த அனுபவம், அனுபவத்துக்கு தகுந்த அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கிறது நல்லாவே நல்ல தெல்ல தெளிவாவே தெரியுது. இது ஒரு ரியலிஸ்டிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா இருக்குங்கயா. இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வரும்போது நேச்சுரலா என்ன வரும் அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய அனுபவங்கள் ஏற்கனவே நடந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் இன்சிடென்ட் எல்லாம் நம்ம பேசும்போது அந்த நான்கிற அம்சத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் ஆச்சு, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன், நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற அந்த நானுடைய அம்சம் இல்லாமல எந்த வார்த்தையுமே ஜென்ரலாவே நம்ம எதுவுமே பயன்படுத்துறது. அப்படிங்கும்போது அந்த நான் எங்க இருந்துங்க வருது? அந்த நான் ஆக்சுவலா பழைய மெமரி தான், அந்த பழைய மெமரியை வச்சுதான் நம்ம பண்றோமா என்னங்கிறது ஒரு தெளிவு. நடைமுறையில வந்து
தெளிவா பேசணும்னா அப்படிதான் பேசியும். இப்ப எனக்கு ஒரு அனுபவம் பிடிச்சு சொன்னாதான் அது கரெக்ட். நடைமுறையில வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா நான் அங்க போனேன் அப்படின்னு சொன்னாதான் கரெக்ட். அங்க போகப்பட்டதுன்னா யார் போனாங்கன்னே தெரியாது. நம்ம பருவடலோடு இருக்கிறோம், பிராக்டிக்கலா செயல்பட்டு இருக்கிறோம். அங்க போகப்பட்டது, அங்க கடன் வாங்கப்பட்டது, திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படின்னா யார் வாங்கினா யார்கிட்ட கொடுத்தா இதெல்லாம் புரியணும்னா புறத்துல அப்படிதான் பேசியாகும். அகம் சார்ந்தது தான் நாம் வந்து நான்கிறது நிரந்தரம் இல்லைன்னு சொல்றோம். புறத்துல வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி பிரிச்சு பார்த்தா தான் ஈஸியா புரியும். அதுக்காக பயன்படுத்துறது தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புறத்துக்கு அப்படிதான் பயன்படுத்தி ஆகும். சோ நம்மளுடைய அந்த மெமரியை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆமா ஆமா அந்த மெமரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை இதவே சொல்றோம். ஆக்சுவலா பிராக்டிகல் ரியாலிட்டி தெரியுது, மெமரி பேஸ் பண்ணி தான். இப்போ நேத்து நான் ஐயா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னா அது மெமரி பேஸ் தான், என் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிருக்க விஷயத்தை நான் சொல்ல முடியும். அந்த பிராக்டிகல் ரியாலிட்டி நீ சொன்ன அந்த இது புரியுது. நான்கு அம்சம் அந்த அனுபவம் அனுபவம் என்பது மாறிட்டு இருக்காது, ரியலிஸ்டிக்கா தெரியுது. எல்லாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க. நல்லது நல்லது நல்லது. ஓகே மியூட் பண்றேன் வெங்கடேஷன். உங்களை போராட்டம் இல்லாம விடுதலையோட இருக்கக்கூடிய நான் வந்து தண்ணி மாதிரிதான் இருக்கு. எப்ப நாம போராடுறோமோ அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம்னா அப்பதான் ஐசா மாறிடுறோம். விடுதலையோடு இருக்கிறப்ப நம்ம தண்ணி மாதிரிதான் இருக்கும். எந்த அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்போம், நம்ம மாறிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறோம். ஆனா நம்ம வந்து போராடும் போது என்ன ஆயிடுறோம், ஐசா மாறிடுறோம். இப்போ டம்ளர்ல ஒன்று இருக்கு, டம்ளர்ல இருக்கிற தண்ணி எடுத்து ஒரு ஜக்கில் ஊற்றுனா ஜக்கா மாறிடும். ஆனா டம்ளர்ல ஐஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்க என்ன ஆகும், ஜக்கில் ஊற்றும் போது அதுவும் அப்பயும் டம்ளராகவே இருக்கும், ஜக்கா மாறதுக்கு லேட் ஆகும். நீங்க ஆஃபீஸில் இருக்கிறீங்க, நீங்க தான் பெரிய அதிகாரி, வீட்டுக்கு வந்தா குடும்பத்தில் ஒருத்தராக மாறிடும், அது மாறிடும். ஆனா நீங்க போராட ஆபீஸ்ல போய் போராட்டமா இருந்து வச்சுங்க, வீட்டுல வந்து ஆபீஸராகவே இருப்பீங்க, அங்கதான் எல்லா பிரச்சனையும் வரும். எங்க இருக்கமோ அங்க பொருந்துறது தான் இயல்பு, தண்ணியோட இயல்பு அதுதான், நம்முடைய மனதோட இயல்பு அதுதான். நம்ம இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும்னு போராடும் போதுதான் ஐசா மாறிடும். போராட்டமே ஐசை உருவாக்குது. நீங்க போராடுறத விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், நம்ம தண்ணியா தான் இருக்கும். ஒரு சுதீஷ் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். சுதீஷ் உங்களை வெல்கம் பண்றேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன். நீங்க வணக்கம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு. நான் லக்னோல இருந்து பேசுறேன். ஓ கிரேட், யூபி அடிக்கடி பேசியிருக்கேன் போன்ல கூட. ஓகே, நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம், கிரேட். சார் மெயினா தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் முக்கியமா, கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளில வர்றது முக்கியமான ஐயா நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அப்போ நம்ம இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து மெடிடேஷன் பண்றாங்க, மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றாங்க. கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளில வரணும் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அது வர்றதா இருந்தா அது எப்படி, அதுக்கு ஏதாவது என்ன பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் இருக்கா? இல்ல இப்போ கான்சென்ட்ரேஷனுக்குன்னா மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, சுவாசத்தை பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளில வரணும் அதான் முக்கியன்றப்போ அதுக்கு என்ன பண்றது? அதாவது நம்மளுடைய நேச்சரே வந்து மனோலயமும் மனோநாசமும் மாறி மாறி வர்றது தான். நம்ம மனோலயத்துக்கு அதாவது கான்சென்ட்ரேஷனுக்கு நம்முடைய முயற்சி எஃபர்ட் வேணும். நம்ம முயற்சி எப்போ கைவிடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனோலய நாசம், அதாவது கான்சென்ட்ரேஷன் வந்து விலகிறது, அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுரும். அது நம்ம முயற்சியும் பண்ண தேவையில்ல. முயற்சி பண்ணி மனோலய நாசத்தை கொண்டு வர முடியாது. முயற்சி பண்ணி மனோலயத்தை கொண்டுடலாம். அப்ப இதுக்கு வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். இன்னும் சொல்லணும்னா மனோலயம் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், ஒரு செயலுக்கு புறச்செயலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஐயா என்ன அழகா சொல்லுவாரு, மனோலயம் எல்லாம் அமைச்சர் பதவி அப்படின்னா மனோலய நாசம் வந்து அரசர் பதவியும். செயலுக்கு மனோலயம் வேண்டும், விடுதலைக்கு மனோலய நாசம் வேண்டும். அது நேச்சுரலாக நடக்கும். நம்முடைய நேச்சுரே மனோலய நாசம் தானே, நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கு எந்த பயிற்சியுமே கிடையாது. மனோலயத்துக்கு நாசத்துக்கு ஒரு சின்னதா ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், இருக்கான்னு பாக்குறேன், இருந்தா நான் ஷேர் பண்ணுறேன்.
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆ கிரேட் கட்சி தெரியுதுங்களா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. மனோலயம் இது இது நான் வந்து பிக்சர் போட்டது. மனோலயம்னா எண்ணம் வரணும், ஆமா. செயல் இருக்கணும், ஆமா. ஒரு லயம், ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், ஆமா. அது ஒரு நிலை, ஸ்டேட்டஸ், ஆமா. அதுல நம் பங்கு ஆக்ஷன் இருக்கணும், எல்லாம் சேர்ந்தது மனோலயம். இதுக்கு மேலேயும் ஏதா இருக்கலாம். ஓகே, மனோலய நாசம் வந்து இதுக்கு ஆப்போசிட் இல்லையா? இப்போ இப்போ நீங்க எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது லெஃப்ட் சைடுக்கு நான் சொல்லிட்டேன், ரைட் சைடுக்கு நீங்க சொல்லுங்க. என்னன்னா முக்கியத்துவம் விளக்கும் போது எல்லாமே மாறிட்டே இருக்கும். எண்ணம் ஃப்ளோல இருக்கும், அங்க செயல் இருக்காது. இல்ல, எண்ணம் இருக்குமா இருக்காதா மனோலய நாசத்துல? இருக்காது, எண்ணம் இருக்காது. இருக்காது, எண்ணம் வந்து மாறி இருக்கும். ஒரு எண்ணம் வேற எண்ணமா மாறி இருக்கும், ஒரே எண்ணம் இருக்காது. ஒரு சமாதியில இருக்கும், தியானத்துல இருக்கும், அப்ப எண்ணம் இருக்காது. அதுவா இல்ல வேற ஸ்டேட்டஸா? இல்ல, தியானத்துல இருக்கும் போது எண்ணம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்பயும் எண்ணம் இருக்கு, எண்ணம் இல்லங்கிற எண்ணம் இருக்கும். எண்ணத்துல எண்ணத்துல நீடிப்பு இருக்காதுண்ணா. எண்ணம் வந்து போயிட்டு இருக்கும் போது எண்ணத்துல வந்து இருந்து நீடிக்கிற தன்மை இருக்காது, அவ்வளவு. மனோலயத்துல கூட ஒரு எண்ணம் வந்து போயிட்டே இருக்கு. இப்ப நீங்க பேசுறீங்க, நானும் பேசுறோம், எண்ணம் வருது போகுது, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? மனோலய நாசத்துக்கு ஒரே ஒரே விஷயம், மனோலய நாசம் அப்படின்னா மனமற்ற நிலைன்னு நினைச்சிடாதீங்க. அது கிடையாது, எண்ணமற்ற நிலை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனமற்ற நிலைன்னு ஒரு நிலையே இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்தா நம்மளுக்கு அதை பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. மனதை கொண்டுதான் எல்லாமே உணர்ந்துட்டு இருக்கோம். அப்படி மனதை கொண்டு உணர நாம மனமற்ற நிலையை உணரவே முடியாது. இப்ப மனோலய மனோலய நாசம்ங்கிறது ஒரு நிலை இல்லையா? இது இந்த பக்கம் மனோலயங்கிறது நிலை. ஆமா, ஸ்டேட்டஸ். ஆமா, இங்க இது ஸ்டேட்டஸ் கிடையாதா? இல்லாட்டி அது என்ன? அது வாட் இஸ் தட் பங்கு? என்ன பங்கு? இது ஏற்கனவே பல தடவை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, லயம் தோன்றி களைஞ்சு மாறிட்டே இருக்கணும். தோன்றி தோன்றி மறையணும். அந்த அந்த மறையறதுக்கு இடம் கொடுக்கறது, அது இயற்கையா மறையுது. அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கறது தான் மனோலய நாசம். அப்ப நம்ம ஆக்ஷன் ஒண்ணும் கிடையாது, நம்ம முயற்சியால மனோலய நாசத்தை ஏற்படுத்தவே முடியாது. கடலும் கடல் அலையும் சேர்ந்தது மனோலயம்னு வச்சுக்கலாமா? கடல் வந்து பேசு, அதுல வந்து அலை தோன்றி தோன்றி மறையுது இல்ல. அதாவது மனோலய நாசத்துல மனோலயம் தோன்றி தோன்றி மறையுதுன்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து மனோலய நாசம் வந்து இயற்கையிலே நடக்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யணுங்க? இயற்கையில நடக்குது, அப்புறம் எதுக்கு நாம செஞ்சிட்டு இருக்கிறத விட்டா போதும். எதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அதை விட்டுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது லய நாசத்துக்கு போயிடும். நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் நம்முடைய விடுதலையே தடைபடுது. நம்முடைய நேச்சரே லிபரேஷன் தான். இல்ல, விடுதலை கேக்குறது ஆக்சுவலா இப்ப பசங்க படிக்கிறாங்க, இப்ப என் பையன் படிக்கிறான், இல்ல அவன் என்ன இப்ப இப்ப ஏதோ ஒரு செயலுக்கு போகும்போது எங்கேயோ நின்று ஏதோ ஒண்ணு யோசிக்கிறான், அப்படியே அதுலயே இருக்கிறான். ஏதோ ஒரு எண்ணத்திலே இப்ப வந்து ஒரு பிராக்டிஸ், ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றான், அங்க போய் நின்றுட்டு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பிராக்டிஸ்க்கு அப்படியே நின்றுகிட்டே இருக்கான், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுல லாக் ஆயிட்டான், ஏற்பட்ட அனுபவத்துல லாக் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சுக்கோர இல்ல, தான் வந்து அடுத்த பயிற்சிக்கு போகாம இதுலயே இருக்கிறோம் அவருக்கு ஒரு இடத்த தெரியும்ல. ஒன்னும் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏய் என்ன இப்படியே நின்று இருக்க, இல்ல ஏதோ இது இது மட்டும் இல்ல, எல்லா சைடுலுமே மேக்சிமம் உள்ளத குளிக்க போவோம், உள்ள நின்றுகிட்டே இருப்போம். இல்ல அதான் தெரியும், இல்ல சொல்லலனால அவருக்கு ஒரு இடத்துல அடுத்தது தெரியும்ல, நாம போகாம இருக்கிறோங்க அவருக்கு தெரிஞ்சுக்குவாரு. இல்ல தெரிஞ்சுக்கும், ஆனா அது வந்து அவங்க லேட் ஆகுறது. இப்ப ஸ்கூலுக்கு போனோம் லேட் ஆகும், இப்ப நம்ம வந்து இருக்கு இல்ல, அவருக்குள்ள நீங்க கொண்டு வரலாம் முடியாதுங்க சார். அது அவரா உணர்ந்தா தான் நீங்க எப்படி கொண்டு வர முடியும். நீங்க சொல்லலாம், சொன்னா அவர் வேணா அடுத்த வேலைக்கு போலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதான் அது இப்ப நம்ம வந்து தானா போயிடும் சொல்றோம்,
ஆனா அவனுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது இல்ல அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது இப்ப நீங்க வந்து எனக்கு புரிய வைக்கிறீங்க சொல்றீங்க மனோலயம் தானே தான் போவோம் இப்ப மனோலயம் பண்ணோம்னா நம்ம கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து மெடிடேஷன் பண்றோம் மெடிடேஷன் பண்ணுவோம் இப்ப மனோலய நாசுக்கு வந்து தானா இப்ப வந்து அவன் வந்து மனோ லயத்துல போய் எங்கேயோ ஒரு இதுல போய் லயத்துல போய் மாட்டிக்கிறான் ஐயா சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப மோசமான அது போய் மாட்டிக்கிறாங்க இப்ப அது அவன் அதுல இருந்து இல்லாம நார்மலா இருக்கணும் இப்ப நம்ம இல்ல நம்ம பேரண்ட்ஸா பின்னாடியே பார்த்து அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இது வந்து எனக்கு சின்ன வயசுல எனக்கு இருந்துச்சு இது இந்த மாதிரி நான் சின்னதா இருக்கும் போது எங்கேயோ போகும்போது எதுலயோ ஒன்னு முழுகி அப்படியேதான் இருப்போம் திடீர்னு இப்ப அவனும் அதே சிச்சுவேஷன்ல இருக்கான் அதுக்குதான் கேக்குறேன் இப்ப படிப்புலயோ அதுல எல்லாம் இப்ப எங்கயா போய் உட்காந்து அதுலயே யோசிச்சுட்டு இருந்தானா அந்த டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு அதுக்காக தான் கேட்டது ஆக்சுவலா இத வந்து என்னன்னு கேட்டா இன்னும் வந்து இன்பங்களில் மயங்காமலும் துன்பங்களை தாங்கும் பழக்கமும் நம்ம ஏற்படணும் சில வந்து இன்பங்களை மயங்கிட்டோம்னு வச்சுக்கலாம் லாக் ஆயிடும் ஒரு விஷயத்துல நமக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கும் ஆனா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த கேம் ரொம்ப பிடிச்சு போச்சு அது வந்து விலக முடியல இன்பங்களை மயங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து கேமுக்கு சொல்றேன் இது அவ சும்மாவே நின்றுட்டு இருக்கும் போதே இப்ப குளிக்க போறானா அங்க போய் நின்றுகிட்டே இருப்பான் எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல என்ன சொல்றேன் நானு எப்ப நம்ம வந்து 9 மணிக்கு ஸ்கூல் போகணும் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போகணும் தெரியல 9 மணிக்கு போகணும்னு வச்சுங்களேன் அவன் 7 மணிக்கு ஒரு வேலையில ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கீங்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க அது வந்து அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண நீ நீ லேட் ஆக கூடாதுங்கிறத அவன் அவன் முடிவு எடுத்துட்டான்னு வச்சுங்க அடிக்கடி அவனுக்கு ஞாபகம் அவன் முடிவு எடுக்கணும் நாம கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டானா அவன் 7 மணிக்கு ஒரு வேலை செய்யறான்னு வச்சுங்க அப்பப்ப டைம் பார்ப்பான் அவன் முடிவெடுக்க வேண்டிய நிலையம் இங்க இருக்கு மனம் புத்தி மனம் மனம் வந்து எல்லாத்தையுமே காட்டும் இவன் அதுல வந்து லாக் ஆகாம இருக்கணும் ஆனா இவன் முடிவெடுக்க வேண்டிய வேலை இருக்கு நாம வந்து 8 மணிக்கு குளிக்க போகணும் 7 மணிக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க ஒரு முடிவு எடுத்துட்டானா மனசு அவனுக்கு ஞாபகப்படுத்தும் எப்ப டைம் ஆச்சான்னு பாருன்னு ஞாபகப்படுத்தும் முடிவு எடுக்கணும் அவங்கள சொல்லிடுங்க நீங்க பையன் வந்து எப்ப நீ டைம் கரெக்டா கீப் அப் பண்ணணும் அதை நீ தான் முடிவு எடுக்கணும் உன் வேலையை நீ தான் செய்யணும் நீ மறந்துடாத சொல்லிடுவத ஞாபகப்படுத்திருங்க அவன் அதில் ஆர்வமாக ஆயிட்டானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அது மனசே சொல்லும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மனசு சொல்லும் சரி இப்போ நீங்க ஒரு ஒரு தடவை ஒரு 2-3 நாளைக்கு டோட்டலா அவனை எதுவுமே கேட்காம கம்முன்னு விட்டுருங்க அவனுக்கே ஒரு அனுபவத்துல நீங்க வந்து 10 நிமிஷத்துல ஞாபகம் படுத்தணும் நீ குளிக்க போனா என்ன குளிக்காம இருக்கிறேன்னு சொல்லாமே விட்டுருங்க எவ்வளவு நேரம் தான் இருப்பாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல குளிக்க போயிடுவாரு இப்ப அதனால அவருக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க அதை அவரே ஃபேஸ் பண்ணும் போது ஓ நம்ம இப்படி இருக்கிறதுனாலதான் காரணமா இப்படி இருக்கிறோம் அப்படிங்கறது அவருக்கே தெரிய வருமா வரவே வராதான் தெரிய வந்துச்சுன்னா அவரே வந்து தன்னுடைய இதை வந்து ஓ நம்ம இப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறத அவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவரா மாத்திக்கிறது வரும்போது முடிவெடுக்கும் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் வந்து காலைல 6 o'clock எஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லி உட்காடுறேன் சார் பட் ஏஞ்ச உடனே என்னன்னா தாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிடுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிடுன்னு கொஞ்சம் டயர்டா இருக்கு நீ இது நைட் 11:30 வரைக்கும் படிச்ச 12:30 வரைக்கும் படிச்ச அப்படின்ட்டு தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் என்னை படுக்க வைக்கிறதுக்காக அந்த தாட்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு வந்துகிட்டே இருக்கு நான் அதை ஓகே அதை மைண்ட் பண்ணாம நான் அடுத்த ஸ்டெப் போகலான்னு பாக்குறேன் இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மண்டியில் அடிச்சுக்கிட்டே இருக்குது சார் அதான் இப்போ அந்த தாட்ஸ் வந்து 0.5 செகண்டா இருந்தாலும்
என்ன படுக்க வைக்கிறதுக்காக அது வந்து மோர் தென் ஒரு 40-50 தாட்ஸ் மேல வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸாவே வித்இன் அ ஷார்ட் ஸ்பான். இந்த தாட்டை வந்து நீங்க இக்னோர் பண்ண, இந்த தாட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். எஸ் சார். எப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எஸ் இப்ப இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண கூடாது, இது வந்து இப்படிதான் திருப்பி போட்டோம், இது அப்படிதான் இருக்கும் நேச்சர். இப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் ஒண்ணு வருதுன்னா அது அப்படிதான் வந்துட்டு இருக்கும், நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம செய்யலாம், நம்ம செய்யணுங்க முடிவுக்கு நம்ம வந்துடணும். சரிங்க சார். இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு காய் உங்களை அடிக்கிறாங்க, அங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா சார்? புரியல சார். நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க. ஓகே சார். உங்க வீட்டு காலி முள்ள அடிச்சா நீங்க போய் கவ தொடர்ந்து அப்படின்னு கேட்கணும். எஸ் சார், கண்டிப்பா சார். பக்கத்து வீட்டுல காலி முள்ள அடிக்குது. எஸ் சார். ஓகே. நீங்க போய் பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஒண்ணு இல்ல தானே? இல்ல சார், கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி இந்த தாட் வந்து பக்கத்து வீட்டு காலி முள்ள நினைச்சீங்க, முடி பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே சார். இந்த தாட் நமக்கு தேவையில்லாதது. சரிங்க சார். சரிங்க சார். தேவனா எடுத்துங்க. தேவனா உண்மையிலே நைட் வந்து ஒரு 12 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, காலையில் மறுபடியும் ஒரு 4 மணி அலாரம் வச்சு எந்திரிச்சு, அப்படி உடம்பு கெடுத்துக்காதீங்க. தேவையில்லாத தாட்டா இருந்தா அதை நீங்க வந்து பக்கத்து விட்டு காலையில் போல முடிவு பண்ணிடுங்க. சரிங்க சார். ஓகே சார். சார் இப்போ நம்ம இது ஓகே புரிஞ்சிச்சு சார். இப்போ நம்ம புறத்துக்காக நம்ம ஒரு செயல செய்யணும்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சிருக்கோம், அதுக்காக வந்து நம்ம மெடிடேஷனோ இல்ல சம் கைண்ட் ஆஃப் யோகாவோ இல்ல அந்த வொர்க்கை வந்து நம்ம தீவிரப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்ன பாயிண்ட்ஸ் அது? அதுக்கு வந்து நீங்க ஒரு வொர்க் வந்து ஒன்றி வேலை செய்யணும்னா கண்ணை மூடி தியானம் பண்றதை விட அந்த வேலை ஏதாவது தியானம் அப்படினாவே இணைதல், அவ்வளவுதான். ஓகே சார். ஒன்றுதல் தியானம், நீங்க வந்து கண்ணை மூடி தியானம் பண்றதை விட நீங்க கண்ணை தூங்க அந்த வேலையில தியானமா மாறிடுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேற, நான் சொன்ன பாத்தீங்களா, அனுபவம் வேற அனுபவிப்பு வேறங்கிற இந்த பாகுபாடே இல்லாம நீங்களே அந்த அனுபவமா மாறிடுங்க. எப்ப அதோட சண்டை போடுறீங்க போத ரெண்டா மாறுறீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ அந்த வேலையோட வேலையாக நீங்க மாறிட்டீங்கன்னா அதுதான் உண்மையிலே தியானம். ஓகே சார். மீன்ஸ் அந்த தாட்ஸ் வந்து அந்த வொர்க்குக்கு சம்பந்தமாவே வர மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணணும்னு சொல்றீங்களா சார்? அப்படி சொல்ல வரல. வேலையோட தாட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மெர்ஜ் ஆவாங்க. தாட் வந்து இல்ல கொஞ்சம் பொழுது போகணும் பரவாயில்ல, அப்படி போனா பரவாயில்ல, இப்படி போனா பரவாயில்லன்னா அதை வந்து பக்கத்து விட்டு காலிங் பிள்ளை எடுத்துக்கிட்டு நீங்க வேலையோட மெர்ஜ் ஆயிடுங்க. வேலையோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கீங்க நீங்க. சரி சரி சரி. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு முடியல, சிரமமா இருக்கு. சரிங்க சார். உங்களுக்கு காலையில 6 மணிக்கு ஒரு ஃப்ளைட்னு வெச்சீங்க. சரிங்க சார். நீங்க கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதுக்கு வந்து நீங்க 4 மணிக்கு போனா 3 மணிக்கா எந்திரிக்கணும். கண்டிப்பா சார். அப்ப நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வெச்சீங்க. அப்ப நைட் லேட் ஆச்சு, உடம்பு டயர்டா இருக்கும், தூங்கணும் உங்க தாட் சொல்லுதுல, தூங்குவீங்களா இல்ல எந்திச்சு வேலை செய்வீங்களா? இல்லல சார், ஏஞ்சிருவேன் கண்டிப்பா. அப்ப நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க இல்ல? ஓகே ஓகே சார். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க? தூங்கி இல்லாமே அப்படின்னு உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ அதை நீங்க செஞ்சிருவீங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனாலதான் செய்யாம இருக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். அதனாலதான் இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் வந்து நம்மளாவே எடுத்துக்கிறோம். இம்பார்டன்ஸ் கம்மியா இருந்தால எக்ஸ்கியூஸ் அதிகமா கம்மியா கொடுக்குறீங்கிறது தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. தேங்க்யூ செங்கல். நெக்ஸ்ட் செந்தில் ஃப்ரம் சிங்கப்பூர் வெயிட் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்றாங்க. எஸ் செந்தில், நீங்க பேசலாம். ஆ வணக்கம் சார், கேக்குதா பேசுறது? நல்லா கேக்குது. ஆ வணக்கங்க. ரொம்ப அந்த உதாரணம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. இருந்தாலும் என்னுடைய கோர்வை என்னுடைய சில இது கொண்டு போக முடியல, அதனாலதான் இந்த கேள்வி கேக்குறேன். இப்ப நீங்க சொன்னது வந்து அனுபவம் மாற மாற அனுபவிப்பனும் மாறிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த அனுபவம் அந்த அதுல வந்து பிடித்த அனுபவம் இல்ல பிடிக்காத அனுபவங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முரண்படாம அந்த அனுபவத்தை அதனுடைய ஃப்ளோலே விட்டுட்டா மத்தபடி தெளிவா இருக்கும். இது இது வந்து ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறது. இத வந்து எப்படி நான் லிங்க் பண்றதுங்கிறதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அனுபவம்ங்கிறது ஒரு எண்ணங்களோட தூண்டுதல்களாலேயோ
இல்ல அந்த எண்ணங்களை தூண்டுதலோட புலன்கள் வழியாக தான் ஒரு அனுபவம் நம்ம எனக்கு இப்ப கிடைக்குதுன்னு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குது அப்படின்னா அந்த பசிக்கிறதுங்கிறது உடல்ல ஏற்படுற ஒரு மாற்றங்களாலோ அதுல என்ன அதன் எண்ணத்தின் மூலமா தூண்டப்பட்டு நான் ஒரு செயல் அதுக்கு ஒரு செய்யணும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த அனுபவங்களுக்கும் இந்த எண்ணங்களுக்கும் உள்ள தொடர்பும் இதை வந்து கொஞ்சம் ஃப்ளோவா நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி ஒரு குயிக்கா ஒரு ஃப்ளோவா நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது மொத்தமா இப்ப நான் அனுபவிக்கங்கிறப்ப அப்ப அத அனுபவத்து வர்றப்ப அது எப்படி அதை விடுறது, இப்ப அதனுடைய போக்குள்ள விடணும்னாக்கா அது எப்படி விடுறது, அது வந்து இப்ப எண்ணங்கள் மூலமா தான் நம்ம அதை அசஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்ப எண்ணங்கள்ல இருந்துனாக்கா இப்ப எண்ணங்கள் தோன்ற எண்ணங்கள் அதனுடைய போக்குள்ளே விட்டுட்டு நம்மளுக்கு எது வெளிப்புறத்துக்கு தேவைப்படுறதோ அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கணுங்கிறது தான் இப்ப இதுக்கு இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. அது கொஞ்சம் ஃப்ளோவா அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பசி எடுக்குது, பசிக்குதுங்கிற ஒரு உணர்வு வருதுன்னா இது வந்து புறம் சம்பந்தப்பட்டது. நீங்க வந்து சாப்பிடணும், அதுக்கான வேலையை செய்யணும், புறத்துல வேலை இருக்கான்னு பாக்குறோம். நம்ம பசிச்சா வெளியே சாப்பிடதான் போறோம். நம்ம அது வந்து புறம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம சொல்றது வந்து அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது இல்லைங்களா. ஒவ்வொரு சமயமும் ஒரு அனுபவம் ஏற்படுது, ஒரு அமைதியான அனுபவம், ஒரு ஆனந்தமான அனுபவம், ஒரு வருத்தமான அனுபவம், எத்தனையோ அனுபவங்கள் வந்து உள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. அனுபவம் இல்லாத நேரம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாத அனுபவம் தான். தூங்கி எந்திரிச்சப்ப நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்ல, அது எல்லாமே அனுபவம் தான். அப்ப அனுபவங்கள் வந்து அந்த அதுக்கு எதை அந்த அனுபவத்தை உணரக்கூடியவங்க தான் அந்த அனுபவிப்போம். எந்த அனுபவத்தை உணர்றோமோ அப்ப நம்ம அந்த அனுபவிப்புனா நம்ம இருக்கிறோம். பயம் வரும்போது பயப்படுபவனா இருக்கிறோம், மகிழ்ச்சி வரும்போது மகிழ்பவனா இருக்கிறோம். இந்த மகிழ்பவனும் மகிழ்ச்சியும் இணைந்ததுதான் ஒரு முழுமைன்னு நான் சொல்றாங்க, ஒன்னஸ். இதுல வந்து இந்த மகிழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, இது கொஞ்ச நேரம் நீடிச்சா பரவாயில்லையே அப்படின்னு அது மேல ஒரு பற்று வைக்கிற பாத்தீங்களா, இதுதான் பிரச்சனையை உண்டாக்குது. பந்தம் பற்று எல்லாம் வந்து அகத்துல இருக்கிறதான் பிரச்சனையை உண்டாக்குது. இப்ப அந்த உணர்வுகளோட இப்ப அந்த வருத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இது இப்படியாவது அப்புறப்படுத்தணும். நமக்கு அந்த அந்த வருத்தத்தினாலதான் வருத்தப்படுமே வந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த தண்ணி உதாரணம் சொன்னேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்களா இல்ல இப்ப குறுக்குல கொஞ்சம் லேட்டா வந்தீங்களா? இல்ல இல்ல ஆரம்பத்திலே தான் இருக்க. நீங்க தண்ணி உதாரணம் அது புரிஞ்சுது. இப்ப நீங்க சொன்ன தண்ணி உதாரணம் புரிஞ்சுது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப தண்ணி வந்து அது அதனுடைய எந்த பாத்திரத்தை அது எடுக்குதோ அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய உருவத்தை அடையுது. அதெல்லாம் புரிஞ்சுது. அதை பிராக்டிக்கலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு புரியுது. இப்ப என்னுடைய அனுபவம் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஏற்படுது, துன்பமான ஒரு அனுபவம் ஏற்படுது. இப்ப அந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த அனுபவிக்கணும்னு மாறிட்டு இருக்கான். இப்ப அது வந்து என்ன முரண்படாம அதனுடைய போக்களை அப்படியே விடணும். அங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. நிர்வாகம் பண்றதுன்னா என்ன இதுக்கிட்ட ஒரு ஆப்பிள்ங்கிறது முழுமனு வச்சுக்கங்களேன். பாதி ஆப்பிள் வந்து அனுபவம், மீதி பாதி ஆப்பிள் அனுபவிப்போம்னு வச்சுக்கோங்க. இது வந்து முழுமையா இது நமக்கு எந்த வேலையும் இல்லாம இருக்கும்போது அனுபவம் உருண்டு ஓடும் போது அனுபவிப்பும் உருண்டு ஓடிடுவோம். இல்ல இந்த அனுபவத்தை நான் நிர்வாகம் பண்ணுவேன், இதை நான் மாத்துவேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க ஸ்ட்ரகிள் ஆகுது, நின்றுடுது. ரெண்டு ஆப்பிள் வெட்டி போட்டு பாருங்க, உருண்டு விட்டா உருண்டு ஓடுமா? நின்றுடும். அப்ப அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம விருப்பு விருப்புங்கிறது தான் நம்ம ஸ்ட்ரகிள் உருவாக்குது. நேச்சுரல் ஃப்ளோல வந்து தடை வந்துருது. நமக்கு அங்க ஒண்ணு செய்யறதுக்கு இல்லங்கறத இங்கதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய பங்கு அங்க இது இல்ல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம பங்கே இல்லை. பை நேச்சுரல் அது ஃப்ளோ ஆகும்போது அனுபவிப்பும் சேர்ந்து ஃப்ளோ ஆயிடுவோம். சார், ஒரு அனுபவம்னாலே அதுல அனுபவம் பிளஸ் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்த ஒரு கூட்டு தான் ஒரு அனுபவம் நீங்க வச்சுக்கீங்க. அதுல வந்து அனுபவிப்போங்கிற பகுதி வந்து இந்த அனுபவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுதான் போராட்டம். சரி, அப்ப வந்து இந்த அனுபவிப்பனுக்கு அந்த தகுதி இல்லைங்கிறத இந்த அனுபவிப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அனுபவம் போயிடும், அனுபவிப்பனு போயிடும். இங்க இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லைங்கும் போது அங்க சரணாகதி ஏற்படும். இந்த சரணாகதி ஏற்படுறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய கையெறு நிலை புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. புறத்துல எல்லாமே ரெண்டு தான். நீ ஜக்கு வேற, நம்ம கையில எடுத்து வைக்கலாம். ஒரு கார் இருக்குது, கார் நம்ம ஓட்டலாம். நாம பார்க்கக்கூடிய நபர் வேற ஆளு, அவர்கிட்ட நம்ம பேசலாம், எல்லாம் பண்ணலாம். உள்ள பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, முழுமைதான் அது. அது வந்து ரெண்டாக்குனாதான் எல்லா பிரச்சனையும் வருது. வெளியே வந்து பல இருந்தாதான் நம்மளால நிர்வாகம் பண்றதுக்கு அங்க வேலை இருக்கு, சரி பண்றதுக்கு வேலை இருக்கு. உள்ள வந்து பலவே இல்லை.
இன்னும் கூட சொன்னா சார், வெளியே ஒரு 20 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சீங்க சார். நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா 20 ஆப்ஜெக்ட்டும் ஒரே கண்ணாடிக்குள்ளதான் தெரியுது. ஒரே இமேஜ் தான், ஒரே இமேஜ் தான், புரியுதுங்களா? வெளியில 20 பொருள் இருக்குது, காரு, மரம், நாய், மொத்தம் ஒரு 10-20 பொருள் இருக்குதுன்னு வச்சுங்க. 20 பொருளும் தனித்தனியா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஆனா கண்ணாடியில 20 பொருளும் சேர்ந்து ஒரே இமேஜா தான் தெரியுதுன்னு சொல்றேன். இல்ல அது புரியல எனக்கு. அது இப்ப கண்ணாடியில 20 பொருளும் ஒரே இமேஜா தெரியுதுங்கிறது, அது எதோட நான் ரிலேட் பண்ணணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, வெளியே வந்து தனித்தனி பொருள். ஆமா, வெளி தோற்றத்தினுடைய அந்த காட்சியினுடைய பிம்பம் தான் கண்ணாடியில் தெரியும். பிம்பங்கிறது ஒன்னும் இல்ல நமக்கு சார். வெளியில இருக்கிற 20 பொருள் வந்து நிஜத்திலேயே தனித்தனி, ஓகேங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆனா கண்ணாடியில பாக்குறப்போ வந்து 20 பொருளோட நிழல் தான் கண்ணாடியில தெரியுது. அது ஒரு காட்சி ஒரிஜினல் கிடையாது, அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தானே. ஆமா, அது கரெக்ட். இல்ல மனசுலயும் அப்படிதான் ஒரு அனுபவம் வருதுன்னா அந்த அனுபவத்தோட இணைஞ்சதுதான் அனுபவிப்போன்னு இருக்கிறான். அங்க ரெண்டு கிடையாது, அது ஒரு காயினின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. அது ஓகே ஓகே இல்ல ஏதாவது, அதாவது அனுபவிப்பின் வந்து கொஞ்சோண்டு அனுபவத்தை கண்ட்ரோல் பண்ணும், ஏதோ ஒண்ணு பண்ணும் எடுக்கும் போதுதான் அந்த இயற்கையான ஃப்ளோவே தடையே ஆகுது. இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடல. நீங்க வந்து எனக்கு அனுபவிப்பன் இல்லாத அனுபவம் இருக்குதுன்னு யாராவது சொல்லவும் முடியாது. எனக்கு வந்து அனுபவிப்பன் அங்க இல்லை, ஆனா அனுபவம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றோம் யாரு? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரி எந்த அனுபவமும் இல்லாம நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அனுபவத்தை சார்ந்துதான் அனுபவிப்புனா இருந்துட்டு இருக்கான். இந்த அனுபவம் அனுபவிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுலதான் டவுட் இருக்கா? இல்ல, அதுல டவுட் கிடையாது. அனுபவம் அனுபவிப்பாங்கன்னு அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப பிராக்டிக்கலா வந்து இப்ப பார்த்தோம்னா, இப்ப எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வருது, அந்த சந்தோஷப்படுது. அப்ப அந்த அனுபவம் வந்து ஒரு சந்தோஷமான அனுபவம். அப்ப நான் வந்து அதை ஒரு சந்தோஷமாக அனுபவிப்போன்னு ஒருத்தர் இருக்கா, அந்த சந்தோஷமான அனுபவம் இருக்கு. அப்ப அந்த சந்தோஷமான அனுபவம், இப்ப அதே வந்து இன்னொன்னு ஒரு துக்கமான ஒரு அனுபவம் வருது, அந்த துக்கமாக அனுபவிப்போன்னு ஒருத்தர் இருக்கான். அப்ப ஒரு இத வந்து தனித்து பார்க்காம அந்த துக்கமான அனுபவமும் வந்துட்டு போகுது, சந்தோஷமான அனுபவமும் இருந்துட்டு போகுதுன்னு அதை போக்குல விடணுங்கிறது தான் இப்ப உங்களுடைய அனுபவத்தோட நாம வந்து முரண்படக்கூடாது. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நமக்கு வேலை எல்லாம் வெளியேதான் இருக்கு, புறத்துலதான் நமக்கு வேலை இருக்கு. சரி, அப்ப இந்த இதுல வந்து துக்கமான அனுபவம் எனக்கு பிடிக்கலங்கிறதுனால அது வேணாம், இது வரக்கூடாதுன்னு நான் எதுவும் எந்த முயற்சியும் எடுக்காம. நீங்க அந்த முயற்சி எடுக்கிறதுதான் பிரச்சனை. இல்ல, அதுக்கு சூழ்நிலையை மாத்த முயற்சி பண்ணுங்க. புறத்துல செயல் இருக்குது, உணர்வு ரீதியா அதுக்கு வந்து எந்த எஃபர்ட் எடுக்காது. அதாவது என்ன, அகத்துல அதை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க சார். வெளியில என்ன எஃபர்ட் பண்ணுவோ பண்ணுங்க, உள்ள எதுவும் சேஞ்ச். சார், உங்களுக்கு உங்களுடைய கார் தொலைஞ்சு போச்சு சார், ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தத்தை நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு காரை தேடுற வேலையை பாருங்க. சரிங்க, ரைட், ரொம்ப நன்றி, கிளியரா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். செந்தில்களை மீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பொற்செல்வி மீட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மீட் பண்றாங்க. ஜீவமணி சார் அண்ட் சரவணன் சார், பகவத் மிஷனுக்கு மட்டும் பில்லர் கிடையாது, எங்க எல்லாரையும் ஸ்டே பண்ணி இன்னும் நிறைய நிறைய பொற்செல்விகளும் நிறைய நிறைய இந்த மாதிரி ஞானிகளை உருவாக்குற ஒரு பெரிய ஒரு முயற்சியில ஒரு ஒரு துளி கூட நிக்காம ரொம்ப தொடர்ந்து ஒரு மரத்தான் மாதிரி எந்த ஒரு சைடு எந்த பார்வையும் இல்லாம, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம், பெரால் ஃபார்ச்சுனேட் சோல்ஸ், இந்த கூட்டத்துல நாங்களும் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுல. இப்ப நான் வந்து சார் வந்து இப்ப நிறைய சொன்னாங்க, நான் யாருன்றத பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ், எல்லாரும் அவங்கவுங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணினாங்க. நான் எப்படி இது உள்ள வந்தேன், எனக்கு என்ன அனுபவங்கள் இதுல கிடைச்சிருக்குங்கிறத நான் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாவே நான் சொல்லிடுறேன். நான் வந்து 2015 கம்பம் அகாடமியில நான் உடல் சார்ந்த விஷயத்துக்காக தான் நான் உள்ள வந்தேன். அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி மனம் சார்ந்த விஷயத்த ஒரு 15-20 வருஷமா ஒரு தேடல்ல இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது உடலும் அதுக்கு ஒரு தடையா இருந்திருக்குங்கிறது, அது எனக்கு அது நிகழ்த்தப்பட்டது.
அதுக்கப்புறமா போய் நம்ம அங்க போய் உட்கார்ந்து அந்த வகுப்பு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை கம்ப்ளீட்டா நம்ம 100% ஃபாலோ பண்றோம். பண்ணிட்டு ஒரு கட்டத்துல நான் வந்து உமர் சார்ட்ட என்னோட எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவருங்க தான், அவங்க கிட்ட நான் கேக்குறேன், நீங்க உடலுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க, மனதுக்கு நீங்க என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், ஸ்ரீ பகவத்தையான் இருக்காரு, அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யூடியூப்ல போய் கேக்குறோம், எனக்கு ரொம்ப புரியல. வியாழக்கிழமை உமர் சார் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஐயாவை பாக்குறோம் ரவிச்சந்திர சார் வீட்டுல, அங்க போய் என்னவோ சும்மா இருன்னு சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க, என்ன சும்மா இருக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. பட் அங்க அந்த ஆனந்த் சார் அங்க இருந்தாங்க, அவங்க இப்ப இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், என்ன நீங்க அமைதியா கேளுங்க என்ன நடக்குது இந்த ப்ரொசீடிங்ஸ் பாருங்க அப்படின்னாங்க. பட் ஆனா எனக்கு இருப்பு கொள்ளவே இல்லை, இல்ல நீங்க கான்செப்டா சொல்லாம நான் எப்படி சும்மா எப்படி பாக்குறது அப்படின்னப்ப அவர் ஆனந்த் சார் எனக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுத்தாரு, சும்மா இருத்தல்னா என்னன்னு ஒரு ஜஸ்ட் அது உள் வாங்கிட்டு உட்கார்ந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லா கேட்டுட்டே இருந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முடிந்து அந்த செஷன் முடியும் போது நான் எனக்கு மனசுல பட்டது, இதுதான் எனக்கானது இந்த அவ்வளவுதான், எண்ணி துணிக கருமம் அந்த இடத்துல நின்னுட்ட, இது மட்டும்தான் நம்மளுக்கானது. நம்ம இவ்வளவு வருஷம் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், மன ரீதியா பல கஷ்டங்கள், மன ரீதியானால உடல் ரீதியா வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், இதுக்கான விடை நமக்கு கிடைச்சிருச்சு, அல்டிமேட் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அந்த கன்விக்ஷனோட ஒரு 10 புக் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு வாரம் எங்க வீட்டுல யாருமே இல்ல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படிச்சுட்டு அதுல இருக்கிற கேள்விகளை எழுதி வச்சுட்டு காலையில 10 மணிக்கு ஐயா கிட்ட பேசினேன். அடுத்த வீக்கெண்ட் அவர்கிட்ட போகும்போது நல்ல ஒரு ஒரு ஓரளவுக்கு எனக்கு என்னன்னு ஒரு அளவுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம அப்ளிகேஷன் தான், அப்ளிகேஷன் பண்ண தாட் அண்ட் திங்கிங், இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம அப்ளை பண்ண நமக்கு வர்ற பிரச்சனைகளை சரவணன் சார் பழையபடியும் நம்ம போறோம், போகும்போது நம்மள நல்லா ஷேப் பண்ணி கொண்டு வராங்க. சார் எங்க சார் அது தாட்டு திங்கிங்க டக்கு டக்குன்னு ஓடிடுது, அந்த தாட்டுக்கும் திங்கிங்கும் நடுவுல அத்தாடி ஓடியே போயிருச்சு, அப்படி தாட்டுக்கும் திங்கிங்கும் மாறுதுங்கிறாங்க. அந்த ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் இருக்கும், பட் அதை கீப் ஆன் வாட்சிங் வாட்ச் பண்ற பண்ண நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுல இருக்க அது ஒரு கட்டத்துல விடுபடும், கண்டிப்பா அந்த சத்தியம் நிகழும், எல்லாருக்கும் நிகழும். இவ்வளவு பேருக்கு நடந்திருக்குல்ல, அதே மாதிரி எல்லாருக்கும் நிகழும். இன்னைக்கு புதுசா வந்தவங்க, இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டவர்கள், அவர்கள் நாங்களும் அப்படிலாம் கேட்டுட்டு தான் வந்தோம். அப்ப ஒரு டயத்துல நம்மளுடைய பங்கு என்னன்னா இந்த புரிதலை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுதான். நம்ம அந்த புரிதலை புரியறதுன்றதை விட அது திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எப்பப்ப தேவையோ இவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கவுன்சிலிங்க நானும் எடுத்துக்கிட்டேன். அப்ப சரவணன் சார் நிறைய சொல்லுவார், ஐயோ எனக்கு டக்கு டக்குன்னு அதுக்கா திங்கிங்க மாறிடுது, அப்படியே அதை கவனிச்சுக்கிட்டே இருக்க அது அப்படியே அது விடுபடும் போது அந்த நான் ஒண்ணுமில்லாம அதுவும் சேர்ந்து விடுபடுது. அப்ப இப்ப எனக்கு என்ன கிடைச்சது இதுல இருந்து, இது என்னுடைய ப்ராசஸ், நான் எப்படி உள்ள வந்தேன்றது ப்ராசஸ். அதுக்கடுத்து இந்த உடல் ரீதியா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, அதுல எப்படி மனம் வந்து அங்க என்ன தடையா இருக்குன்னா, உடலுக்கும் மனம் தடையா இருக்கு. உடல் ரீதியா நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இந்த மனம் தடையில்லாம நம்ம ஐயாவுடைய கான்செப்ட் அப்ளை பண்ண அந்த உடலுக்கான விஷயங்கள் அது பாட்டு வேகமா போயிட்டு இருக்கு, மனதினுடைய குறுக்கீடு அங்க இல்லாததுனால. அதனால என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டா பாடியை பத்தி தரோ நாலேஜ் நம்மளுக்கு இன்னைக்கு வந்துருது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு உலகத்தையும் ஒரு வார்த்தை இணைச்சிருக்கு, அது ஒரு நல்ல ஆங்கிள் பார்க்கும்போது கொரோனான்ற ஒரு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை பார்த்து மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பயப்படாதவங்க ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு அங்கங்க இருக்கிறாங்க. கம்பம் அகாடமியில படிச்சவங்களா இருக்கலாம், அல்லது பகவத்தையா கிட்ட ஞான புரிதல்ல வந்தவர்களா இருக்கலாம். அந்த அந்த நோயிங்கிறத விட அந்த நோயினால அதை நினைச்சு பயம், அந்த பயத்தை கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்காங்க, அதுல நாங்களும் ஒருத்தர். அப்படின்னும் போது இப்ப என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு, பட் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது தானா நடக்குது. இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடமே அது ஒண்ணுதான், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது மனோலய நாசம், மனோலயம் எங்கெங்க மனோலயமாகணுமோ லயமாகுது, எங்க மனோலய நாசம் ஆகணுமோ அது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இது நான் பண்ணினது இது ஒண்ணுதான், இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது நம்மளுடைய வர்க்கல். இப்ப எனக்கு என்ன கிடைச்சது இதுல, ஐயா கிட்ட வந்து ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றம், எனக்கு நடந்த மாற்றங்களை நான் புக்கை எழுதுனமோ அல்லது நான் சொல்லணும்னா நேரமே பத்தாது, ஒரு கிரேன் வச்சுதான் அந்த புக்கை தூக்கணும். டோட்டலா வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னுடைய கேரக்டரே மாறி இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி கடைசி அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஐயா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன், அதுல ஒரு கேள்வி நான் கேட்டேன்,
அது இன்னைக்கு பேசின ஒருத்தருக்கு வந்து நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நான் எங்க அப்பா அம்மா எல்லாரோடையும் நல்ல பிரியமா தான் இருக்கேன், அவங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கு சிலதெல்லாம் தப்பா பண்ணிடுறாங்க, அதாவது புறத்துல பிராக்டிக்கல் வேர்ல்டுல அவங்க தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க முதல்ல ஞான புரிதலுக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா வாங்க, நீங்க உங்களுக்குள்ள அந்த ஃப்ளோக்குள்ள வரும்போது, அந்த பிரவாகம்க்குள்ள உங்க மனம் வரும்போது நீங்க வந்து ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன்ல வெளிப்படுவீங்க. அந்த நிலையிலிருந்து நீங்க சொல்லும் போது கண்டிப்பா கேட்பாங்க. இது இன்னைக்கு நிச்சயமா நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நான் எல்லாம் ஒரு அக்கு ஹீலர் ஆவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. நிச்சயமா இந்த கம்ப்ளீட் இது வந்து நான் படிச்சேன், நான் என்னோட உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், பட் நான் ஒரு அக்கு ஹீலர் ஆகணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. அது தானாதான் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் வந்தாங்க. அப்பயும் எனக்கு அது தெரியவே தெரியாது, இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஹிடன் டேலண்ட்ஸ், ஹிடனா இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் கருவே இங்க வந்து தாட்ஸ் அண்ட் திங்கிங் மட்டும்தான். அதை மட்டும் நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம இது பண்ணிட்டு, சம்டைம்ஸ் அந்த தாட்டையே நம்ம திங்கிங்கா மாத்தினாலும் அதையும் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு இவங்கள அந்த ஒரு டீம் இருக்காங்க. என்னை நிச்சயமா நான் இன்னைக்கு வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா மாறி இருக்கேன். எனக்குள்ள ஒரு ஐயா சொல்லுவாங்க, ஒரு செல்ஃப் கன்டைன்மெண்ட்னு சொல்லுவாரு. அப்படியே ஒரு ஒரு கன்டைன்மெண்ட், ஒரு பாதுகாப்பான ஒரு மனநிலை. எதை பத்தியும் எந்த சூழல்லையும், முன்னாலெல்லாம் என்ன சார் ஓடிடுதே, என்னால விட முடியலையே, எப்படி விடுறது, இப்ப பிடிக்க முடியல, இப்ப எதுலையுமே நிக்க மாட்டேங்குது. அப்படியே டக் 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 டக்னு பிளாஷ் அவங்க சொல்ற அந்த 1/66 அவங்க சொல்றாங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் நம்ம பண்ண வேண்டியது, நான் பண்ணினது என்னன்னா, அதுல கவனம் வச்சுட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரக் பாருனோ அந்த இடத்துல தெளிவுபடு அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டு பண்ணிக்கிறது. இப்ப என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னா, இப்ப நம்மளால பேச முடியுது. முன்னாலே சாதாரணமா என்னால பேச முடியாது. எனக்கு வித் பேக்ரவுண்ட் மியூசிக், சைட் மியூசிக், ராக் மியூசிக்கோட தான் நான் பேசுவேன். இந்த சென்ஸ் என்னால கோபமா தான் பேச முடியும். அது க்ளோஸ் கித்தன் கின்ஸ்ட் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் ஒரு பேக்கேஜோட தான் நான் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து அப்ரோச்சே பண்ணுவேன். இந்த எமோஷனல் பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு. சோ நான் வாட்டுக்கு பேசுறோம், அது அபரிவிதமான, என்னால எக்ஸ்பிளைனே பண்ண, எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அப்படி ஒரு அபரிவிதமான ஒரு நிதானம், ஒரு மௌனம், அது அழகா நம்மளால டோட்டல் டேவே நம்ம அழகா கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போக முடியுது. அதுக்கு காரணம் இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் ஐயாவுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் தான். சோ அதுக்கு இவங்க இந்த டீம் நம்ம எங்களுக்கு ரொம்ப பாபுலல் சாரோடைய டெய்லி அந்த ஒரு குட்டியா ஒரு இது மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி வரும். அப்ப எல்லாம் இப்ப மாத்திக்கிட்டே இருக்காங்க. பட் அது அவ்வளவு அழகா இந்த டீம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணதுனாலதான் நான் எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்டா, எனக்கு வந்து என்ன நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சொல்லுவாங்க, இந்த ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டாலஜிஸ்ட் உமர் சார் கோட் பண்ணுவார், உங்களுடைய டிஎன்ஏல இருக்கிற அந்த ஜீனே மாறிடும் சொல்லுவார். அந்த டிஎன்ஏவே மாறுற மாதிரிதான் எனக்கே தெரியுது. என்னுடைய நம்ம பிறவி குணம்னு சொல்லுவோம், நாங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு, அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் ஐயாவுடைய கான்செப்ட் வந்து அந்த ரொம்ப நாள்பட்ட வைன் மாதிரி, நாள் ஆக அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் நமக்குள்ள இருக்க இருக்க அது பல டைமென்ஷன்ல நம்மள அப்படி எடுத்து போகுது. அப்படியே நம்ம வாட்டுக்கு வாழ்க்கையை வந்து அப்படியே மிதக்குறோம். இன்னைக்கு காலையில கூட நான் ஜீவமணி சார்ட்ட சொல்லுவேன், சார் நான் எல்லாம் மிதக்குறேன் சார், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது வாட்டு கூட்டிட்டு போகுது நமக்கு எந்த புறத்துலயுமே. அது வாட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு டிராவல். இது வந்து அவர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு இந்த டீமே இதுக்காக எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னும் போது எனக்கும் ஆசைதான். இதுதான் என்னால முடிஞ்சது, என்னுடைய சூழல்ல இவ்வளவுதான் பண்ண முடியுது. அப்கோர்ஸ் அவர் அந்த ராமானுஜர் மதில் மேல ஏறி நின்னு சொல்லாதேன்னு சொன்னத சொல்லணும்னு சொல்ற மாதிரி எனக்கு எல்லாருக்கும் போய் கூவி கூவி சொல்லணும் போல இருக்கு. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, உலகம் முழுக்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் போய் சேரணும். மதம், ஏன்னா மனம்ங்கிறது எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பண்ற அத்தனை விஷயமும் மனதையும் உடலையும் கெடுக்கிற விஷயத்த தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம். இது இது வந்து இவ்வளவு ஈஸியா நம்மளுடைய கையில இருக்கிற ஒரு கைபேசிக்கு வந்துருது. இத புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இந்த இதுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது என்னுடைய இந்த அனுபவம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்றேன்னு சொன்னேன். ஒன் மோர் திங், அல்டிமேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உண்மையில என்னால வாழ முடியுது. நான் ட்ரூத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிதான் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. பட் இப்ப ரொம்ப ஈஸியா நல்ல ட்ரூத்ல இருக்க முடியுது. நல்ல அந்த அவங்க சொல்ற எல்லா விஷயமே தானா நடக்கும்.
நம்ம பண்ண வேண்டிய மெயின் மேட்டர் மட்டும் மெயின் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டெப்பே நம்மள பல விஷயங்கள்ல நம்மளை அழகாக நம்மளை எடுத்துட்டு போகுது. அது அதுக்கு மேல என்னென்ன எனக்கு கிடைக்குது அப்படின்றது டோட்டல் டேல இருந்து டே டே இன் டே அவுட் வந்து நான் இல்லை, நான் இப்படிலாம் நான் இல்லவே இல்லை. அதே மாதிரி தூக்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரியலி ஃபென்டாஸ்டிக். அப்படி நைட்டு படுக்க போறது தான் தெரியுது, அப்படி அடுக்கடுக்கா இருக்கு. காலையில 3:30-4 மணிக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா முழிப்பு வருது. அப்படி அந்த டேயோட என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வைப்ரண்டா ஒரு டைனமிக்கா அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இது என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஒரு ஐயாவுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சயின்டிபிக், ரொம்ப ரொம்ப சயின்டிபிக். இது சயின்டிபிக் மட்டும்தான், இதுல சயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு அழகா மனதினுடைய சோர்ஸுக்கே நம்மளை கொண்டு போகுது. ஆஹா, இப்படி எல்லாம் விஷயம் இருக்கா. இப்ப நான் 16 நான் வந்தேன், இன்னைக்கு 20 இருக்கேன். பட் டோட்டலி வேற ஒரு 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 மாசத்துக்கு ஒருக்க அங்க ஒரு ரெனியூவல் நடந்துட்டே இருக்கு. அது வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்கல, பட் நம்ம பண்றது வந்து அது ஒண்ணுதான். இப்ப பண்றதுக்கும் எதுவும் இல்லை, அது ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குது. டக்கு 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 டக்குன்னு அது பாட்டு போகுது. நல்ல நம்மளால கவனிக்க முடியுது நம்ம எப்படி இருந்தோம். அந்த நான் அவர் சொல்ற மாதிரி அந்த நான் அங்க நிக்கவே நிக்காது. எந்த வேலை செய்யும் போது மட்டும்தான் அது இருக்கு, அதுக்கப்புறம் அது பாட்டு சும்மா இருக்கு. அது அது வந்து இன்எக்ஸ்பிரசிபிள், பியூட்டிஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் பகவத் மிஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். ஓகே, தேங்க்யூ சோ மச் பர்ஷல்வி. Okay, now wait for her. Okay? Thank you, sir. Thank you. Next up, Vivek Krishna. Time 9:00, but still Vivek Krishna wait for it. Okay, right? We'll unmute. Yes, Vivek. Vivek, you can talk now. Vivek Krishna avaru liyat irukke avaru on pante enga poitaru vandar vandar sound idu sir voice varudha correct ah varudha ஓகே சார். க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சார், நான் வந்து என்னோட மதர் டங் வந்து கன்னடா. ஸோ மதர் டங் வந்து கன்னடா. ஐ லிவ் இன் டெல்லி. ஸோ வந்து இங்கே வந்து எல்லாரும் ஹிந்தி தான் பேசுவாங்க. அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த தாட் ப்ராசஸ் வந்து இங்கிலீஷில் தான் ஓடும். பட் ஸ்டில் நான் வந்து ஃபர்ஸ்டட் இங்கே வரும்போது நான் தமிழ் வந்து அவ்வளோவா வரல, ஏன்னா ஹேபிட்லேயே இல்லை, பேசவே வராது தமிழ். ஸோ பட் இப்போ வந்து என்னன்னா, எவ்ரிடே ஐ எம் கிவிங் சேலஞ்ச் டு மை செல்ஃப். நான் சேலஞ்ச் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் தமிழ் கரெக்டாக பேசணும். ஏன்னா அது எதுக்கு கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து உள்ள இன்னர் வேர்ல்டுன்னு இருக்கு, ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்குன்னு சொல்றீங்க. இன்னர் வேர்ல்டில் தாட்ஸ் வருது, எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அவுட்டர் வேர்ல்டில் எனக்கு ஒரு கோல் கிடைக்காம இருந்தது இங்கே கேட்கறதுக்கு. ஸோ இப்போ கோல் வந்து கிடைச்சிருச்சு, தமிழ் கரெக்டாக பேசணும் அப்படின்னு. ஸோ வந்து ஐ எம் இம்ப்ரூவிங். அது ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ சார் என்னோட க்வெஸ்சன் வந்து என்னன்னா, ஆஸ் அ பர்சன் நான் வந்து என்னோட டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஐ ஸ்பெண்ட் 12 hours எவ்ரி டே ஆன் மை கிராஃப்ட். என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக, என்னோட ஸ்டடீஸ்க்காக அது வந்து நான் அதை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து எப்படின்னா, அது ரூல் என்னென்னா, 12 hours பண்ணணும்னா பண்ணணும், வாட் எவர் த சுச்சுவேஷன் மேபி. அண்ட் ஐ எம் வெரி கியூரியஸ். அப்போ அது பண்ணும்போது எனக்கு வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் ரொம்ப கியூரியஸாக இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவேன். இப்போது நீங்கள் சொன்ன கான்செப்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்னென்னா, நான் வந்து அதை பண்ணும்போது, அந்த படிக்கும்போது, அந்த 12 hours அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் பார்ன் ஆகிறான். முதல்ல வந்து எப்படின்னா, நான் ஒரு ஆவரேஜ், ஒரு இன்டர்மீடியரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸர் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஐ எம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிசினஸ் என்டர்பிரினர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு. பிகாஸ் அவ்வளோ டெப்த்ல போய் நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் ஃபார்ம் ஆகிறேன். பட் நான் 7:30 இங்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னுதான், நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு ஒரு க்வெஸ்சன் கூட கேட்க தெரியாது, அந்த மாதிரி ஒரு வீக் மென்டாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸர் இருந்தான். பட் இப்போ வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸர்னா, யார் என்ன கேட்குறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னோட க்வெஸ்சனில் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸர் வந்து கான்ஸ்டன்ட்லி இவால்வ் ஆகிட்டே இருக்கான் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸரும் எப்போவுமே இவால்வ் ஆகிட்டு இருப்பான். இப்போது எக்ஸ்பீரியன்ஸை நான் விட்டுட்டேன்னா, ஃப்ளோ பண்ண விட்டேன்னா, எக்ஸ்பீரியன்ஸரும் ஃப்ளோ ஆகிட்டு இருப்பான். சார், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா?
எந்த பாயிண்ட்ல போய் நான் சொல்ல முடியும் தட் இந்த ஸ்பிரிச்சுவலோட கோலோட அல்டிமேட் எய்ம் லிபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த பாயிண்ட்ல போய் நடக்கும், பிகாஸ் இது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் எப்பவுமே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் எப்பவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கன்ஜெக்ஷன்ல பாண்டிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி எந்த எண்ட் பாயிண்ட், அதோட எண்ட் பாயிண்ட் என்ன, அதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எப்பயும் இந்த படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காதீங்க. கிளைமேக்ஸ் கிடையாது, முடிவு கிடையாது. இது இப்படியே இருக்கிறது தான், இதுதான் நேச்சர். நம்ம விடுதலையோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம லிபரேஷன்ல இருக்கோம். இதுல வந்து இது என்ன ஆகுங்கிற கேள்வியே இங்க இடமே இல்லை. என்ன ஆகுங்கிற கேள்வியில வந்து ஃபியூச்சர் வந்து தொக்கி நிக்குது. ஸோ இங்க ஃபியூச்சருக்கு இடமே கிடையாது. இது போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். தேவையான செயல் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். இப்ப எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறதுக்காக நம்ம இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நல்லா வாழ்றதுக்கு, அவ்வளவு. ஒரு பயணம் போறோம், ஒரு பயணம் போறோம்னா இங்க அச்சீவ்மெண்ட் இல்ல, பயணமே நம்ம அச்சீவ்மெண்ட் தான். அந்த ஜேர்னி, ஜேர்னிக்காக தான் ஜேர்னி. எதுவும் அந்த டெஸ்டினேஷன் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து சார், சேஞ்சஸ் எப்படி தெரியும் என்னோட லைஃப்ல வந்து? இதை நான் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கண்டுக்கலன்னா, எக்ஸ்பீரியன்ஸரையும் நான் ஃப்ளோ பண்ண விட்டேன்னா, சேஞ்சஸ் எந்த மாதிரி எனக்கு தெரியும்? இல்லை, நீங்கள் எது எதுலேயும் தங்காம இருந்தா தங்கக்கூடாது, எதுலையும் லாக் ஆகக்கூடாது. அதுதான் முக்கியம். தங்குதல் இல்லாமல் இருக்கிறது தான், தங்கி லாக் ஆகாம எப்பயுமே நம்ம ஃப்ளோலேயே இருக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன். இல்லை, நம்ம வந்து அடைவிடம்னு ஒரு இடம் இல்லை, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் இருக்க. அடைவிடத்தை நோக்கி நம்ம போகல. நம்ம அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. அகரீதியா இன்னர்ல நம்ம அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்க அவுட்டர்ல அச்சீவ்மெண்ட் வச்சுக்கீங்க, நிறைய வைங்க, உங்க டேலண்ட்ஸ் நல்லா வளர்த்துக்குங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நல்ல ஆட்டிடியூட் உருவாக்குங்க. சமுதாயத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதை செய்யுங்க. நிறைய பேர் அவேக்கன்ட் ஸ்பிரிச்சுவல் அவங்க சொல்றாங்கல்ல, நான் வந்து இந்த வயசுலதான் எனக்கு அவேக்கனிங் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அது ஏன் அப்படி சொல்றாங்க? இது ஃப்ளோவா இருந்தா ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? அவேக்கனிங் அப்படின்னா தமிழ்ல வந்து விழிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விழிப்பு, அதாவது என்னன்னா என்லைட்மெண்ட் தான் விழிப்புன்னு நம்ம சொல்றோம். அதாவது மயக்கத்துல இருந்து விழிச்சிட்டேன், உள்ள எனக்கு வேலை இருக்குங்கிற மயக்கத்துல இருந்து நான் விழிச்சிட்டேன். இப்ப நம்ம விழிக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே அவுட்டர்ல தான் இருக்கு, இன்னர்ல கிடையாது. ஓகே, ஸோ இன்னர்ல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அது அது இந்த விழிப்பு தானா வந்துடும் சொல்றீங்க? இல்ல இல்ல, இன்னர்ல நம்முடைய நம்முடைய கையெறு நிலை, இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், இன்னர்ல நம்முடைய இயலாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இன்னபிலிட்டி, இன்னபிலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். உள்ள வந்து சரணாகதி, வெளியே முயற்சி, இதுதான் ஒரு முழுமை. எப்ப முழுமாவணும், எப்ப பொருந்தணும், இதுதான் உள்ள வந்து சரணாகதியா இருக்கிறோம். இன்னொரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை எப்படி நம்ம வாழ்ந்தோம், டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு குழந்தையா வாழும்போது எப்படி வாழ்ந்திருக்கோம், அதே மாதிரி இப்போ வாழணும். அதுக்கு என்ன தடைகள் நம்ம பிரேக் போடுறோமோ அந்த பிரேக் எல்லாம் புரிஞ்சு உடைக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாங்க, வேற ஒன்னும். கெட் த பாயிண்ட் என்ன, அப்டர் 10 இயர்ஸ்க்கு வந்து அந்த ஒரிஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரும் போகும், வரும் போகும். ஆனா இப்போ வர்ற ஒரிஸ் வந்து வந்தா இமீடியட்டா போறது இல்லை, கேரி ஆன் ஆகுது. என்ன என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், டீச்சர்ஸ் இங்கதான், வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தென் யூ நாட் ஒரி அபவுட் எனிதிங். ஓகே சார், நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன்ல, அதுல வந்து நான் இவங்க வந்து அவேக்னிங் ஆச்சு, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல படிக்கும் போது நான் அது மைண்ட் ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருந்தது, அதான் அந்த க்வெஸ்சன் கேட்டேன் சார். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா, எல்லா வகையிலும் நமக்கு Hello, I'm Raghav Jaiswal.
ஹிந்தியில கூட நம்ம ஒரு வகுப்பு எடுத்தா நல்லா இருக்கும், அது யாராவது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இஞ்சி ஹிந்தி மக்களுக்கும் ரீச் ஆகும். ஹிந்தி முஜே மாலும் நீ அதுக்கு நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணி ஆகணும். ஹிந்தி முஜே மாலும் நீ ஹிந்திலயே பேசுறீங்க ஏன்னா இந்த நான் யார்ல நான் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லிடுறேன். நல்லா தூங்கி இருந்தான் வச்சு ஒரு எண்ணமும் இருக்காது, எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பாக்குறோம் இல்ல ஒண்ணு சாப்பிடுறோம், ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆகுது, நமக்கு ஒரு எண்ணம் மைண்ட்ல வருது கரெக்டா. ஸோ அந்த மைண்ட்ல எண்ணம் வர்றது தான் அந்த அனுபவம் நடக்கு. அந்த மைண்ட்ல அந்த தாட் வந்த உடனே எண்ணம் வந்த உடனே அதுக்கு வந்து பை நேச்சர் இயற்கையில அதுக்கு ரெண்டு சைடு இருக்கு, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அனுபவம். அதுக்கு அனுபவிப்பவன் லைக் எ காயின் பேக் சைடு மாதிரி அவர் அனுபவிப்பவன் வரான். ஸோ அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை, அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், தென் வி ஆர் கமிங் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். அவ்வளவுதான் லெசன். அதாவது விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் நேச்சர் ஒன்லி. தூங்கி எந்த நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்து தூங்கி எந்திரிச்சா நமக்கு எண்ணங்கள் வரத்தான் செய்யும், அது அனுபவம்னு சொல்றோம். ஒருத்தர் பாக்குறோம், அது பாக்குறேங்கிற ஒரு அனுபவம், இல்லை ஒன்று டீ சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றேங்கிற அனுபவம். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டிங்கிற அனுபவம் நடந்துட்டு இருக்கும். இல்லை இன்னர் சைட்ல இருந்து ஒருத்தர் பசிக்குதுன்றாங்க, பசிக்குதுங்கிறது ஒரு ஐடியா எண்ணம் வருது, அதுவும் ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட எந்த எண்ணம் வந்தாலும் அதுக்கு பேக் சைடு அனுபவிப்பவன் வர்றது இயற்கை, அது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இயற்கை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஹோல் மேட்டர் இஸ் சால்வ். எஸ் எஸ் கரெக்ட். ஓகே நைஜீரியா. Okay. So,